الله 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 إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا மை ஹதி இல்லாஹு ஃபலா முதில்லா உமயுதுலில்லு ஃபலா ஹாசில்லா வாஷது அல்லா இல்லாஹ இல்லாஹு அஹதுல்லா ஷரீக்கலா வாஷது அன்ன முஹம்மதன் அப்துஹு ரசூலு அம்மாபாத் அல்லாஹும் சல்லி அலா முஹம்மதின் வாலாலி முஹம்மதின் கமா சல்லை தலா இப்ராஹிம் வாலாலி இப்ராஹிம் இன்ன கஹமீது மஜீத் அல்லாஹும் பாரிக் அலா முஹம்மதின் வாலாலி முஹம்மதின் கமா பாரக் தலா இப்ராஹிம் வாலாலி இப்ராஹிம் இன்ன கஹமீது மஜீத் ரப்பி ஷர்லி சதுரி வசர்லி அம்ரி வஹலுல் உக்தத்து மின் லிசானி யஃப்கஹு கௌலி. இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 29 பகுதிகள் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி 30வது பகுதி வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை தொடங்கி ஹுசைன் ரலியல்லாஹு அவங்களுடைய ஷஹாதத் வரைக்குமான ஒரு தொடர் கர்பலாங்கிற அந்த பேரில் வந்து நம்ம பார்த்துட்டு வரோம். அடுத்த ஹதீஸ் பார்த்திங்க அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, இது ஒரு முக்கியமான ஒரு ஹதீஸு, இது வந்து முஸ்லீமில் பார்த்திங்கன்னா 6466வது ஹதீஸாக இருக்கும். நம்மகிட்ட இருக்கிற முஸ்லீம் பார்த்திங்கன்னா 5000 அது முடிஞ்சிடும். ஆனால் இந்த நான் இந்த நம்பர் வந்து இது உருதுவில் வந்து இது எடுத்ததுனால இது 6000 தாண்டி இது போகுது. மஹ்ரிப் தொழுது விட்டு அடுத்த தொழுகையும் தொழலாம் என்று நான் உட்கார்ந்திருந்தேன். அபு மூஸா அல்அஷ்ரியான அவர்கள் சொல்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து பயன் செய்கிறாங்க, நட்சத்திரங்கள் இருப்பது வானத்திற்கு பாதுகாப்பாகும், அது சென்று விட்டால் அதன் அழிவு வந்துவிடும். நான் எனது தோழர்களுக்கு பாதுகாப்பு ஆவேன், நான் சென்று விட்டால் எதை அல்லாஹ் வாக்களித்தானோ அந்த சோதனைகள் வந்துவிடும். எனது தோழர்கள் இந்த உம்மத்துக்கு பாதுகாப்பு ஆவார்கள், அவர்கள் சென்று விட்டால் அவர்களின் மீது துன்பமும் சோதனைகளும் வரும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லம் சொல்கிறாங்க. இது வந்து 3 ஸ்டெப்ஸு, நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு சேஃப்டி, என் தோழர்கள் இருக்கிற வரைக்கும் உம்மத்துக்கு சேஃப்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது இன்றைக்கி என்ன நடக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்கள் நமக்கு இல்லை. இன்றைக்கி ஒரு உமர் ரலியல்லாஹு இருந்திருந்தா நமக்கு நம்மளை பார்த்து யாராவது டாக்குமெண்ட்டு கேட்பானா? நாம் எல்லா ஏழைகளுக்கும் வந்து நாம் அரவணைச்சு நாம் வந்து ஒரு நிம்மதியான ஒரு உலகத்தை நாம் வந்து பலவீனர்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் நாம் அமைச்சு கொடுத்து நல்ல ஒரு உலகத்தை வந்து நம்மளால் உருவாக்கி காமிச்சிருக்க முடியும். இன்றைக்கி நபி தோழர் மாதிரி ஒரு ஆள் இல்லாததுனால நமக்கு வந்த பிரச்சனையை பாருங்கள். இன்றைக்கி ஒரு ஈசா நபி கூட வர வேண்டியதில்லை, உமர் இல்லையானவ மட்டும் எல்லாம் பூமிக்கு திருப்பி அனுப்பிட்டோம். என்ன நடக்கும் இன்றைக்கி? சுபஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய ஒரு வேலையை வந்து இன்றைக்கி நம்ம வந்து செய்ய முடியும். அப்போ இது ஒரு வந்து ஒரு அக்கறையான ஒரு கவலையான ஒரு உபதேசம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது ஒரு முக்கியமான ஹதீஸ். அடுத்த ஒரு ஹதீஸும் வந்து நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, அதுவும் இறுதி காலகட்டத்தில் தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த உணவு தட்டு பற்றி இந்த ஹதீஸு, உணவு தட்டை நோக்கி ஒவ்வொருத்தரும் சாப்பிட்றதுக்கு கூப்பிட்ற மாதிரி உங்களை வந்து வேட்டையாடுவதற்காக உலகத்தில் இருக்கிற எல்லாரும் எல்லா நாடுகளும் வந்து உங்கள் மேலே படையெடுத்து வரும் அப்படிங்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அப்போது எங்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, மாறாக கடல் நுரையை போல் இருப்பீர்கள். கடல் நுரை எந்த அளவுக்கு எண்ணிக்கை இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கும், ஆனால் உங்களை பற்றி அச்சம் எடுக்கப்பட்டுவிடும், உங்களுக்கு வகன் சாட்டப்படும். எதிரிகள் உங்களை பார்த்து பயப்பட மாட்டாங்க, ஆனால் உங்களுக்கு வகன் வந்து இருக்கும், நீங்கள் பார்த்து மற்றவங்களை பயப்படுவீங்கங்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடியதும் இந்த வித்தியாசம்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் உயிருக்கு பயப்பட மாட்டாங்க, அவர்களை பார்த்து எதிரிகள் பயப்படுவாங்க. நாம் எதிரிகளை பார்த்து பயப்படுறதில்ல, நாம் உயிர்களை நம்முடைய உயிரை வந்து ரொம்ப பயப்படுறோம், எதிரிகள் நம்மளை பார்த்து யாரும் வந்து பயப்படுறதில்லை. இதுதான் வந்து அப்போ அந்த வகன்னா என்ன அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்கப்படுது. அதுக்கு ரசூலா சொல்கிறாங்க, உலகப்பற்று மற்றும் மரணத்தை வெறுப்பது. இன்றைக்கி மரணத்தை வந்து நாம் கடுமையாக வெறுக்கிறோம், அதே மாதிரி உலகத்தை வந்து ரொம்ப கடுமையாக நேசிக்கிறோம். அப்போ அல்லாஹ் சொல்கிறான்ல, அந்த மரத்தில் வந்து நெருங்காதீங்க அப்படின்ட்டு. அது நித்திய ஜீவன் அளிக்கக்கூடிய மரம், அது நிலையான ஆட்சி தரக்கூடிய மரம் அப்படிங்கிறது தான் அந்த இப்லீஸ் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொல்கிறான். ஸோ அந்த ரெண்டு குணங்களை வந்து நாம் நெருங்கவே கூடாதுன்னு தான் அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் அந்த ரெண்டு குணத்தையும் தான் நாம் இன்றைக்கி நேசிக்கிறோம். நிறைய சொத்து சேர்த்தணும், நல்லா வாழணும். ரசூலா சொல்கிறாங்கள, ரெண்டு விஷயங்கள் வந்து ஆதமுடைய மகனுக்கு வந்து வயசு ஆக ஆக கூடிகிட்டே தான் போகுது. ஒன்று பொருளாசை, உயிராசை. வயசு இன்னும் ஜாஸ்தி ஆகணும், பொருளாதாரம் இன்னும் ஜாஸ்தி ஆகணும் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாமே வந்து வகனுடைய ஒரு வடிவங்கள் தான்.
அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்ச ஒரு உபதேசம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அந்த ஹதீஸ் சொன்னல்ல, என் வலியை மாற்றும் முதல் நபர் பனு உமையாவை சார்ந்தவர். அதாவது என்னுடைய சமுதாயத்தில் இஸ்லாத்தில் முதல் முதலில் பிதுஅத்தை சேர்ப்பவர் யார் அப்படின்னா, பனு உமையாவை சார்ந்த ஒரு மனிதர் தான் வந்து அந்த பிதுஅத்தை வந்து செய்வார். இஸ்லாத்தில் பிதுஅத் யார் கொண்டு வந்தா, முதல் முதலில் வந்த பிதுஅத் எது? தராவி தொழுகை 20 ரகாத்தானதா? அது பிதுஅத்தே கிடையாது, சுன்னத். அது பிதுஅத்தே கிடையாது, கலீஃபா ராஷிதுடைய சுன்னத். சுன்னத்துனா ரசூலா செஞ்சாங்களான்னு போயிடாதீங்க. உமர்லியானு செஞ்சாங்க, ரெண்டு சுன்னத்தும் நம்ம மேலே கடமை. கலீஃபாவுடைய சுன்னத்தும் உமர்லியான் ரசூலாவுடைய சுன்னத்தும், நம்ம இந்த ரெண்டில் எது வேணாலும் நம்ம பின்பற்றலாம். அப்போ இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பிதுஅத் வந்து அது கிடையாது. எது பிதுஅத் அப்படின்னா, சடங்குகளில் வந்த பிதுஅத் கிடையாது, பனு உமையாக்கள் உருவாக்கின பிதுஅத்துன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பனு உமையாவை சார்ந்தவர் ஒருவர், முதல் நபர் ஒருத்தர் பிதுஅத் செய்வார் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இந்த பிதுஅத்துக்கு விளக்கம் யார் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாசிருத்தீன் அல்பானி ரஹமத்துல்லாஹில இருக்காங்க இல்லையா, அவங்க சொல்கிறாங்க, சுன்னத் மாற்றப்பட்டது என்பது ஹலீஃபாவை தேர்ந்தெடுக்கும் முறை வாரிசு அடிப்படையில் மாற்றுவதைத்தான் குறிக்கும் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா? அல்பானி ரஹமத்துல்லாஹில அவங்க சொல்கிறாங்க. நாசிருத்தீன் அல்பானி எவ்வளோ பெரிய உலமா தெரியுமாங்கிறாங்க. ஆமாம், உலமா தான். அவங்கள நாங்கள் மதிக்கிறோம், நீங்கள் மதிக்கிறீங்களாங்கிறது தான் பிரச்சனையாக இருக்குது. நாசிருத்தீன் அல்பானிங்கிறவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முஹத்தீஸ், கடந்த நூற்றாண்டில் வாழ்ந்த மிகப்பெரிய முஹத்தீஸ். அது ஹதீஸ் கலையங்கிற அந்த வேலையை வந்து நிறுத்தப்பட்டு ஒரு நூற்றாண்டுகள், பல நூற்றாண்டுகள் கடந்த கால நேரத்தில் மீண்டும் அந்த கலைக்கு உயிர் கொடுத்தவர், மிகச்சிறந்த ஒரு ஆலிம். அவர் அரசாங்கத்தினால் வந்து நடுக்கப்பட்டவர். அவர் ஏகப்பட்ட நாள் சிறைச்சாலையில் கழிஞ்சார். அது வந்து பெரிய கொடுங்க கொடு இதுக்கெல்லாம் கொடு என்னது அச்சுறுத்தல்களுக்கெல்லாம் ஒரு ஆளானார். நாசிருத்தீன் அல்பானி வந்து ஏதோ வஹாபிசத்துடைய ஒரு ஐக்கானாக காட்டுறாங்க. அவர் வஹாபிசத்துக்கு ஆப்போசிட்டாக வேலை செஞ்சவர். அவர் அப்போ அவர் வந்து அவர் தான் சொல்கிறாரு, இந்த பிதுஅத் உருவாக்குனது மொஆவியர்லேயும் தான். அந்த பிதுஅத் எது அப்படின்னா, இது தான் அந்த நபர் யாருன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, என் மார்க்கத்தை வந்து பிதுஅத் முதல் முதல்ல ஒருத்தர் கொண்டு வருவார். அந்த ஒருவர் வந்து யார் அப்படின்னா, பனு உமையாவை சார்ந்தவர்ன்ட்டு இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட அந்த பனு உமையாவை சார்ந்த அந்த மனிதர் யார் அப்படின்னா, நாசிருத்தீன் அல்பானி சொல்கிறாரு, அது மொஆவியா ரலியல்லாஹு அவர்களைத்தான் குறிக்கும்ண்டு. இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா, அல் அவாயில் அப்படிங்கிற அந்த புத்தகம், பின் ஆசிம் அப்படிங்கிற அவர் வந்து கொண்டு வர்றாரு. அதில் வந்து 61வது ஹதீஸாவது வருது. இது சரியான ஹதீஸு. நாசிருத்தீன் அல்பானி இதுக்கு சனதும் பார்க்குறாரு, அது இல்லாமல் அதுக்கு விளக்கமும் வந்து அவர் கொடுக்குறாரு. இந்த பிதுஅத் உருவாக்கின அந்த மனிதர் வந்து மொஆவியா ரலியல்லாஹு அவர்கள் தான் அப்படிங்கிறது. இது அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அபு ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸு. இது வந்து முஸ்னது அபு யாலால 6461வது ஹதீஸ். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி காலகட்டத்தில் நடந்த ஒரு ஹதீஸ் இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கனவில் ஹக்கம் மற்றும் அவனின் வாரிசுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மிம்பரில் ஏறுவதும் இறங்குவதுமாக காட்டப்பட்டது. அதாவது இந்த மருவானுன்னு சொல்லிட்டு ஒரு சைத்தானு வந்தார், பின்னாடி வந்த ஒரு ஆட்சியாளர், மொஆவியா நியமித்த மதீனாவுக்கான ஒரு கவர்னர். ஏன்னா மொஆவியா காலத்தில் வந்து சிரியாவில் வந்து இஸ்லாமியவருடைய தலைமுகம் வந்து போயிடுச்சு. ஏன்னா மதீனாவில் வந்து அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு சப்போர்ட் கிடைக்கல. அதாவது அலிர்லியானு காலகட்டத்தில் அலிர்லியானு கையில் மக்கா மதீனாவும் மற்ற பகுதிகளும் வந்து அலிர்லியானு கையில் இருந்துச்சு. சிரியாவும் இராணுவமும் வந்து யார் கையில் இருந்துச்சு? மொஆவியா கையில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அலிலியானுடைய மரணத்திற்கு அப்புறம் ஹசன் அலிலியான் அவர்கள் சில கண்டிஷன் அடிப்படையில் மொஆவியர்கிட்ட அந்த ஆட்சியை வந்து ஒப்படைக்கிறாங்க. அந்த ஆட்சி ஒப்படைக்கப்பட்ட பிறகும் அவர் அங்கேயே கண்டினியூ பண்ணுறாரு. யார்? மொஆவியர்லியானும் அங்கே சிரியாவிலேருந்தே கண்டினியூ பண்ணுறாரு. ஏன்னா சிரியா மக்கள் மத்தியில் அவருக்கு செல்வாக்கு வந்து இருந்தது. அப்போ அந்த இடத்துல இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ மதீனாவில் வந்து கலீஃபா இருக்க மாட்டாங்க, கவர்னர் தான் நியமிக்கப்படுவாங்க. ஆனால் அந்த கவர்னர் எந்த பொசிஷனில் இருப்பாருன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பொசிஷனில் இருந்தாங்களோ அந்த பொசிஷனில் இருப்பார். அதாவது மஸ்ஜிது நபவியுடைய இமாமு ப்ளஸ் கவர்னர். அலிலியானு காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா மதீனாவில் வந்து அலிலியானு இருக்கலை. ஏன்னா அவங்க கூஃபாவுக்கு வந்து அங்கே போயிட்டாங்க. ஏன் கூஃபாவுக்கு போனாங்கன்னா, அந்த பார்டரில் இருந்தால் தான் அங்கே வர்றதை வந்து தடுக்க முடியும். யார்? மொஆவியாவுடைய படைகள் அத்துமீறி உள்ளே நுழையாமல் இருக்கணும் அப்படின்னா, அலிர்லியானு அவர்கள் வேறு வழி இல்லாமல் மதீனாவை விட்டு அங்கே போய் நிற்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு இருந்தாங்க. இல்லைன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீடுகள் அங்கேருந்தே தான் அவங்க ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அவங்களால் அங்கே வர முடியாது. ஏன்னா அங்கே அவங்க இருந்தால் மட்டும்தான் அந்த நிலப்பகுதி வந்து கைவிட்டு போகாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வேறு வழி இல்லாமல் அங்கே சிரியாவுடைய அந்த பார்டர்லேயே, கூஃபாலேயே வந்து
அந்த இடத்துல வந்து தன்னுடைய தலைமையகமாக அவங்க மாற்றினாங்க. வேணும்னெல்லாம் மாற்றலை, நிர்பந்தத்தின் அடிப்படையில் அவங்க மாற்றினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க மாற்றவே மாட்டாங்க. அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஹக்கம் மர்வான் அப்படிங்கிற அந்த நபரை வந்து இங்கே மஸ்ஜிது நபியுடைய அந்த இன்சார்ஜை வந்து போடுறாங்க. இது இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கனவில் காட்டப்படுது. அந்த ஹக்கம்ங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாபம் கொடுத்தவர்கள். அவனை வந்து அவனையும் சபிச்சிருக்காங்க, ஹக்கமுடைய மகனையும் மர்வானையும் ரசூலாக சபிச்சிருக்காங்க. அவனை வந்து கெட்டவங்க அப்படிங்கிறது ஏற்கனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னறிவு செய்யப்படுது. அவங்க அப்பனையும் சபிக்கிறாங்க, பையனையும் சபிக்கிறாங்க. மர்வானுக்கும் சாபம், மர்வானுடைய அதாவது ஹக்கமுக்கும் லானத்தும் ஹக்கமுடைய வாரிசுக்கும் லானத்தும்னு சொல்லி ஒரு ஹதீஸ் இருக்குது. அது இன்ஷால்லாஹ் அது அந்த காலகட்டம், அது அவங்களுடைய அந்த பீரியடு வரும்போது அந்த இடத்துல நம்ம அதை டீட்டெயிலாக விளக்குவோம். ஆனால் இந்த ஹதீஸில் இந்த கனவில் என்ன காட்டப்படுதுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கனவில் ஹக்கம் மற்றும் அவனின் வாரிசுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மிம்பரில் ஏறுவதும் இறங்குவதுமாக காட்டப்படுகிறது. கடும் கோபமாக என்னிடம் நான் என்ன காண்கிறேன், ரசூலா கோபம் வருது, பயங்கரமான கோபம் வந்துட்டு அபூ ஹுரைரா பார்த்து சொல்கிறாங்க, சி என்ன கனவு இது, என்ன கன்றாவியை நான் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. நான் என்ன காண்கிறேன், ஹக்கம் மற்றும் அவனுடைய மக்கள் அவனுடைய பசங்களும் குரங்குகளைப் போல் என்னுடைய மிம்பரில் தாவி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்க. குரங்கு மாதிரி நாய் மாதிரி இங்கே இங்கே அங்கேயும் தவிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் அப்படி காட்டுறான், இந்த மாதிரி இங்கே உட்காந்துக்கிட்டு நீங்கள் நின்று அந்த புனிதமான அந்த மிம்பரில் நின்றுக்கிட்டு இவங்க பண்ணுற ஃபசாதுகள் மிகப்பெரிய ஃபசாதுகள் பண்ண போகிறாங்க. அதே மிம்பரில் நின்றுட்டால் ரசூல்லா வந்து அபு அலிலியானு அவர்களை வந்து சாபம் கொடுக்கக்கூடிய திட்டக்கூடிய அந்த பயான்கள் வந்து நடத்தப்பட்டு, அப்போ அந்த மாதிரியான மோசமான செயல்கள்லாம் செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த மறைவான செய்தி காட்டப்படுது. இந்த செய்தி காட்டப்பட்ட பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாகும் வரை சிரிக்கவோ நிம்மதியாகவோ இருக்கவில்லை. இந்த செய்தி பார்த்ததுக்கப்புறம் அடுத்த நாலஞ்சு நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிர் பிரியுது. ஆனால் அவங்க சிரிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறான், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க வந்து சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா முஸ்னத் அபி யாலால 6461 ஹதீஸாக இருக்குது. இது வந்து சரியான ஒரு ஹதீஸ். அடுத்த ஹதீஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு முக்கியமான இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் நம்ம பதிவு வச்சிடணும். ஏன்னா அலி ரலியல்லாஹு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய நம்ம சொல்கிறோம். ஏன்னா அது இருக்கு முன்னறிப்பாக சொல்கிறோம், அதுவும் எல்லாமே முன்னறிவும் முக்கியமான ஒரு உபதேசங்களாக அலி ரலியல்லாஹு ரிலேட்டடாக வரும்போது அது சொல்கிறோம். சொல்லும்போது கீழே ஒரு கமெண்ட்ஸில் வந்து ஒரு சகோதரர் வந்து சொல்லியிருந்தார், இது நீங்கள் பேசுகிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்கள் மோவேர்லனோ அவர்களை வந்து விமர்சனம் பண்ண போகிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அப்படிங்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் விமர்சனம் பண்ணாதீங்க அப்படின்னாங்க. நான் அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவருடைய சிறப்புகளையும் சேர்த்து நீங்கள் சொல்லிடுங்க அப்படின்னு. அப்போ நான் அதுலேயே வந்து நான் கேள்வி கேட்டிருந்தேன், சரி அவருடைய சிறப்புகள் என்ன இருந்ததுன்னா நீங்கள் என்னுடைய கவனத்துக்கு கொடுங்க, ஏன்னா நான் தவற விட்டுறேன்னு நீங்கள் பயப்படுறீங்க. அப்போ நீங்கள் அவருடைய சிறப்புகள் என்ன இருக்குது நீங்கள் அதை கொடுத்துருங்க, நாம் அதை வந்து காமிச்சிடலாம். அது என்னென்னா, இந்த சிறப்பும் இருக்குது, இந்த தவறும் அவர் செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லி ரெண்டையும் மக்கள் மத்தியில் வச்சுருவோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு. அப்போ அவர் வந்து அந்த சிறப்பு என்ன இருக்குன்னா எனக்கு தெரியாது, அது நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் தானே படிச்சிருக்கோம். அதாவது நான் சொல்ல போகிறேன், அதாவது நான் மாவேர்லேயே விமர்சனம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது முன்கூட்டியே அறிஞ்சிக்கிட்டாரு. அவர் மிக சிறந்தவர், அவர் மிக சிறப்பு வாய்ந்தவருங்கிறதும் அவர் அறிஞ்சு வச்சிருக்கிறாரு. சரி என்ன சிறப்பு இருக்குது நீங்கள் கொடுங்க, நான் வந்து தவறிவிடுவேன் அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது என்ன சிறப்புன்னு, என்னான்னு தெரியலனாலும் ஆனால் எதிர்க்கணும் அப்படிங்கிறது மட்டும் அவர் தெரிஞ்சு வச்சுருக்காரு. ஸோ இப்போ மோதலின சம்மந்தப்பட்ட செய்திகள் அவர் வரலாற்றில் கிடையாது. ஏன்னா இத்தனை பாட்டு நம்ம பார்த்தோம், எந்த இடத்துலையுமே வந்து மோதலினுடைய ரோல் கிடையாது. ஏன்னா அவர் இஸ்லாத்துக்கு வர்றதே, அதாவது அந்த மக்கா வெற்றியின் போது எல்லாரும் கொல்லப்படும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு போய் இந்த மாதிரி என்னை மன்னிச்சிருங்க, இனி நான் உங்களுக்கு எதிராக எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார். அந்த ஏற்றுக்கிட்ட அந்த நிகழ்வின் போது தான் அவரும் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு வர்றாரு. அப்போது அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து வரலாற்றுக்குள்ளேயே என்ட்ரி ஆகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து கேட்குறாங்க, என்னை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் சில விஷயங்கள் கோரிக்கைகளை வந்து கேட்குறாங்க. அதில் ஒரு கோரிக்கை தான் வந்து என்னுடைய மகளை நீங்கள் திருமணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அதை கொடுக்குறாங்க, என் பையனுக்கு ஏதோ ஒரு வேலை இருந்தால் போட்டு கொடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் எழுத படிக்க தெரியுங்கிறதுனால சரி எழுத்தாளர் பணிக்கு வந்து போடுறாங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிறைய எழுத்து பணிகள் வந்து இருந்துச்சு. அது ஒரு கவர்னர் அப்படிங்கும்போது ரெக்கார்ட்ஸ் வந்து நிறைய தேவைப்படும். அரசு எழுத்து பணிக்கு வந்து நிறைய அரசு எழுத்தாளராக வந்து நிறைய எழுதப்படுவார். வஹி எழுதக்கூடியவராக இருந்தார் அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்கிறாங்க. ஆனால் வஹி எழுதக்கூடியவர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதுக்கு வந்து மாற்றமாகவும் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. ஏன்னா வஹி வந்து வந்ததே கம்மிங், குர்ஆன் வந்து அதுக்குள்ளேயே முடிஞ்சு போச்சு.
இவர் இஸ்லாத்துக்கு வரும்போதே குரான் வந்து கிட்டத்தட்ட 95% முடிஞ்சு போச்சு. வஹி எழுதுகிற அந்த ஸ்டேஜ் எல்லாம் கிடையாது. அபு ஹுரைரா போன்றவர்கள் தான் வந்து ஹதீஸ்களை வந்து எழுதி பாதுகாத்துட்ருக்காங்க. மீறி வந்து திண்ணை தோழர்கள் வந்து குரானை வந்து சர்க்குலேட் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களுடைய ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வஹி எழுதக்கூடிய, அதாவது அந்த அரசு முறை எழுத்து பணியிருக்கு இல்லையா, அந்த கவர்மெண்ட்டுடைய எழுத்தாளராக, அந்த எழுத்து பணிகளில் நிறைய பேர் செஞ்சு, அது எழுத்தாளர்னு ஒரு பட்டியல இருக்குது. இவங்க மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 13-14 பேர் பக்கமாக பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய எழுத்தாளர்களாக அவர்கள் வந்து இருந்திருக்கிறாங்க. அப்போ அதில் ஒரு போஸ்டிங்கில் வந்து இவருக்கு ஒரு போஸ்டிங் போடுறாங்க. அந்த ஒரு போஸ்டிங் வந்து இவருக்கு வந்து சிறப்புன்னு பார்த்தோம்னா அந்த ஒரு சிறப்பு வந்து சொல்லப்படுது, அது இருக்குது. அந்த ஒரு போஸ்டிங் வந்து இவர் கேட்டதுனால, அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டதுனால அந்த பதவி கொடுக்கப்படுது. அந்த செய்தியில் கூட எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய சஹாபி பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் வந்து தன்னிடம் எதை கோரிக்கையாக கேட்டாலும் அதை வந்து ஏற்றுக்கொள்வாங்க, இல்லைன்னு மறுக்கக்கூடியவங்களாக இருக்க மாட்டாங்க. அப்படி இவர் மட்டும் கேட்காமல் இருந்திருந்தால் இந்த மூன்று விஷயங்களும் நடந்திருக்காது அப்படிமா. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அபு சுஃபியான் மட்டும் கேட்காமல் இருந்திருந்தால் இந்த பணி நியமனமும் நடந்திருக்காது, இந்த திருமண நிகழ்வும் நடந்திருக்காது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய விருப்பத்தின் அடிப்படையில் எல்லாம் இவர் கேட்டதின் அடிப்படையில் நடந்தது அப்படிங்கிறத வந்து அந்த ஹதீஸும் வருது. இன்ஷால்லா அது இன்னொரு சந்தர்ப்பத்தில் அந்த ஹதீஸை எடுத்துன்னு பார்க்குறான். அந்த ஹதீஸ் எங்கே இருக்குன்னு நம்ம அது தெரியல, அது வேற ஒரு இதில் வச்சுருக்கோம். வேற ஒரு பாட்டில் கூட அது குறிப்பிட்டேன் என்னன்னு ஞாபகம் வர மாட்டேங்க, ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இதெல்லாம் பேசி அதில் அது இருக்கும். அப்போது இவரை பற்றி ஒரு செய்தி, இறுதி காலகட்டத்தில் நடந்த ஒரு செய்தி தான் இந்த ஒரு செய்தி வந்து கிடைக்கிது. இருக்கிற செய்தியும் சொல்லிடுவோம், ஏன்னா முஸ்லீமில் நமக்கு தெரிஞ்சு இது ஒன்று தான் கிடைக்கிது. அப்போது அதை வந்து நம்ம வந்து அது சொல்லிடலாம்ல. இதில் ஒரு முன்னறிவிப்பும் இருக்குது, மோதலம் சம்மந்தப்பட்டதாக முன்னறிவிப்பு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, இன்னும் சில முன்னறிவிப்புகளும் செஞ்சாங்க. அந்த முன்னறிவிப்பை பற்றியும் நாம் வந்து சொல்லிடலாம். அந்த முன்னறிவிப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா, முஸ்லீமில் 6628 6409 இது ரெண்டு இடத்துல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. முஸ்லீமில் தலாயில் நுபுவால 2506வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது எதுக்காக தலாயில் நுபுவால கொண்டு வர்றார் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்புகள் நடந்துச்சு, ரசூலா சொன்னது அப்படியே நடந்துச்சு, பாருங்கள் ரசூலா எப்படி உண்மை கரெக்டாக சொல்லிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காகவே பதிவு செய்யப்படுற புக்கு எது, தலாயில் நுபுவா. நபித்துவத்தின் அத்தாட்சி, தலீல்னா ஆதாரம், நபித்துவத்தின் ஆதாரம் அப்படிங்கிறது தான் அந்த புக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதெல்லாம் எப்படிலாம் பழிச்சது பாருங்கள் அப்படின்ட்டு. அந்த செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, நான் சிறுவர்களுடன் விளையாடி கொண்டிருந்தேன். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன பசங்களாக இருந்தாங்க. இப்போ நான் குழந்தைங்களோட விளையாடிட்டு இருந்தேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்கிட்ட வந்தாங்க, நான் போய் கதவின் பின்னால் ஒளிந்து கொண்டேன். அவர்கள் வந்து என்னை கூப்பிட்டாங்க, செல்லமாக கூப்பிட்டு இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் மாவீரன் அவர்களை அழைத்து வா என்றார்கள். நான் சென்று கூப்பிட்டேன். அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி நான் போய் சொன்னேன். சொன்னதுக்கு இவங்க என்ன பண்ணாங்கன்னா, மாவீரன் அவர்கள் நான் கொஞ்சம் நேரம் கழித்து வரேன்னு சொல்லு, கொஞ்ச நேரம் கழித்து வரேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பி வைக்கிறாங்க. என்ன ரசூலாட்ட போய் அவங்க சொல்கிறாங்க, ரசூலாட்ட போகிறாங்க. அப்போ இப்னு அப்பாஸ் பார்த்து ரசூலா கேட்குறாங்க, எங்கே மாவீரன் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னேன், நான் போய் கூப்பிட்டேன், அவர் வந்து கொஞ்ச நேரம் கழித்து வரேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ரசூலா சொல்கிறாங்க, அர்ஜென்ட்டு சீக்கிரமாக வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆளை வந்து அனுப்புகிறாங்க. அவர் போய் மறுபடியும் நான் சென்று அழைத்தேன், அதே பதில் தரப்பட்டது, அதே பதில் வந்து கொடுக்குறாங்க. ரெண்டாவது வாட்டி போய் கூப்பிட்றாங்க, ரெண்டாவது வாட்டி போய் கூப்பிடும்போது என்ன சொல்கிறாங்க, அதே பதில் வந்து சொல்கிறாங்க, இல்லைங்க நான் போய் கூப்பிட்டேன், அவங்க வந்து வரமாட்டேங்கிறாங்க, கொஞ்சம் நேரம் கழித்து வரேங்கிறாங்க. பார்த்தா ரெண்டா அது என்ன விஷயம்னா, முதல் வாட்டி போகும்போதே அவங்க சாப்பிட்டுட்டுருக்குறாங்க, சாப்பிட்ருக்கும்போது சொல்கிறாங்க வாங்க அப்படின்னா வரமாட்டேங்கிறாங்க. ரெண்டாவது வாட்டி கூப்பிடும்போதும் போய் கொஞ்சம் நேரம் கழித்து போகிறாங்க, போகும்போதும் பார்த்தீங்கன்னா அதே சாப்பிட்டுட்டே இருக்காங்க, அதே நிலையில் தான் பார்க்குறாங்க. அப்பயும் அதே பதில் தான் மோதலன்னு சொல்லி அனுப்புகிறாங்க, வரேன்னு சொல்லுங்கள், சாப்பிட்டுட்டு வரேன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போய் இவங்க சொல்கிறாங்க, நான் வந்து ரெண்டு வாட்டியும் கூப்பிட்டேன், அவங்க வரமாட்டேங்கிறாங்க, போய் பார்த்தா சாப்பிட்டுட்டுருக்குறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லி விடத்தாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, அல்லாஹ் அவர் வயிற்றை நிரம்பாமலேயே ஆக்கட்டும்ங்கிற, அந்த வயிறு ரொம்பாமலே போகட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அறிவிப்பாளர் அபு ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் ரஹமத்துல்லாஹி அலைஹி, அந்த தாபியின் வந்து பின்னாடியே வந்து அதை அறிவிக்கக்கூடிய இன்னொரு அறிவிப்பாளர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இதனால்தான் அவர் வயிறு எப்போதும் ரொம்பவில்லை அப்படிங்கிற, அவர் வயிறு வாழ்க்கை பூரா ரொம்பாமலே போச்சு, அதை நாங்கள் பார்த்தோம் அப்படிங்கிறாங்க. இது பைஹக்கீமாம் இருக்காங்க இல்லையா,
பைஹக்கி இமாம் வந்து இந்த ஹதீஸுக்கு வந்து கமெண்ட் போடுறார். என்ன போடுறாருன்னா, அபு ஹம்சாவின் இந்த கூற்றை பார்க்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவா ஏற்கப்பட்டதாக தெரிகிறது. அப்போ ரசூலாக்கு சொன்ன அந்த துவா வந்து ஏற்கப்பட்டுருச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா? பைஹக்கி இமாம் வந்து சொல்கிறேன். இதுதான் வந்து மோவேலும் சம்மந்தப்பட்ட செய்தி. அப்போ வரலாற்றில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இவர்களுக்கும் மத்தியில் எப்படி ரிலேஷன்ஷிப் இருந்தது அப்படிங்கிறது சொல்கிறோம். இப்போ இந்த ஹதீஸில் நம்ம எதையுமே வந்து இதெல்லாம் பண்ணல. நம்ம எந்த ஒரு விமர்சனமோ இல்லை இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணியிருக்கலாமா அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். நீங்கள் சொன்னீங்க, அதுக்காக இந்த செய்தியை குறிப்பிடுறோம். ஏன்னா இந்த ஹதீஸ் மோதலை பற்றி நீங்கள் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. ரசூலாக அவருக்கு மத்தியில் இருந்த ரிலேஷன்ஷிப் என்ன சொல்லுங்க அப்படின்னீங்கள. அப்போ அது இருக்கிறது என்ன சொல்லிட்டோம். நாம் ஏதாவது விடுபட்டிருந்தோம்னா இன்ஷல்லா அந்த ஹதீஸை கொண்டு வாங்க. இன்னும் சில ஹதீஸ்கள் சொல்லப்படும், அதாவது இறைவா இவருக்கு ஹாதியும் மஹதியும், இவர் நேர்வழி காட்டப்பெற்றவராகவும் நேர்வழி காட்டக்கூடியவராகவும் இவரை ஆக்குன்னு சொல்லி ரசூலா துவா செஞ்சாங்க, அந்த துவாவை சொன்னியா அப்படின்னு கேட்பாங்க. அந்த துவா வந்து அது நிறைவேறலை. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட எல்லா துவாவும் நிறைவேறாது. என்னுடைய சமுதாயத்தை வந்து ஒட்டுமொத்தமாக அழிச்சிடாத அப்படின்னாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க? என்னுடைய சமுதாயத்தை பல கூறாக பிரிக்க விட்டுறாத அப்படின்னாங்க. அதை ஏற்கப்பட்டுச்சா? ஏற்கப்படலை. இன்றைக்கி சமுதாயம் வந்து பிரிக்கப்பட்டுருச்சு. அவங்க கேட்டாங்க, ஆனால் துவா வந்து ஏற்கப்படலை. ரசூலாவுடைய துவா எல்லாமே ஏற்கப்படும்லாம் கிடையாது. அதுக்காகத்தான் இந்த பைஹக்கி இமாம் என்ன சொல்கிறாங்க, இந்த துவா வேணால் ஏற்கப்பட்டுருச்சு, ஏன்னா பிற்காலத்தில் அவங்களுடைய வாழ்க்கையில் அதை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து நிறைய தவறான விஷயம் இருக்குது. ஏன்னா அந்த துவா ஏற்கப்பட்டுச்சு அப்படின்னா அப்போ அவங்களுடைய செயல்கள் எல்லாமே சரின்னு ஆயிரும். அந்த நேர்வழி காட்டப்பெற்றவராகவும் நேர்வழி காட்டக்கூடியவராகவும் மோவியர்லியானும் இருந்தாருங்கிற அந்த செய்தி உண்மையாக இருந்தால் மோவியர்லியனுடைய செயல்கள் எல்லாமே நமக்கு என்ன ஆயிரும்? சுண்ணத்தாக ஆயிரும். நமக்கு அது வந்து ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி ஆயிரும். ஆனால் மோவியர்லியனுடைய செய்திகள் நம்மளால் செய்ய முடியுமா? அது செய்ய முடியாது. ஏன்னா அம்ருபின் ஆசலியனுடைய மகன் வந்து காபத்துள்ளால் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்களே, அவர் அநியாயமாக அடுத்தவர்களுடைய செல்வங்களை சூறையாட சொல்கிறார், அடுத்தவர்களை அநியாயமாக கொலை செய்ய சொல்கிறார், இப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி மோவியர்லியான் அவர்களுக்கு கட்டுப்படுவது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இதெல்லாம் நேர்வழியில் அடங்குமா? நேர்வழி காட்டப்பெற்றவரும் நேர்வழி காட்டக்கூடியவரும் அப்படின்னா அப்போ இது நேர்வழியான செயலா? அப்போ இதெல்லாம் நேர்வழியான செயல்னு வந்துடும். அதே மாதிரி அலியல்யான அவர்களை வந்து திட்ட சொல்லி சாத்பின் அபிவக்கா சலியானவங்களை கூப்பிட்டு யார் உத்தரவு போடுறா? மோவியர்லியானு தான் உத்தரவு போடுறேன். அப்போ இது நேர்வழிக்கான செயலா? குலஃபாய ராஷிதீனை வந்து அலியை யார் மூமினை தவிர யாரும் நேசிக்க மாட்டாங்க, நயவஞ்சகனை தவிர யாரும் வெறுக்க மாட்டாங்கிறாங்க. அப்போ அலியல்யானு திட்டுறது வெறுப்புக்குரிய செயலா இல்லையா? அப்போ அந்த வெறுக்கக்கூடிய செயலுக்கு உத்தரவு போட்டால் அதுக்கு எப்படி கட்டுப்பட முடியும்? அப்போ இவர் நேர்வழி பெற்றவர், நேர்வழி காட்டக்கூடியவர் அப்படின்னு சொல்லி அந்த துவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது உண்மையான செய்தின்னு இருந்தால் அப்போ ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸை வச்சு சாத் பின் அபி வக்காஸ் அலியானு அவர்கள் அவருடைய வழிகாட்டுதல் படி உத்தரவு படி அலியல்யானு அவர்களை திட்டியிருக்கணும் இல்லை? அப்போ அதை பண்ணலை. ஸோ அந்த அடிப்படையில் அந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் அந்த செய்தி வந்து தவறான செய்தி, அது பலவீனமான செய்தியும், ப்ளஸ்ஸு அது ஏற்கப்படாத துவாவில் அடங்கும் அப்படிங்கிறதும் நம்ம குறிப்பிட்றோம். அதனால தான் அந்த செய்தி வந்து நம்ம குறிப்பிடலை. ஏன்னா ரசூலா அந்த துவா செஞ்சாங்களேன்னு அந்த ஒரு துவா கொண்டாந்து நிப்பாட்டுவாங்க, அது ஒரு மேட்டர்லாம் கிடையாது. அவங்க பின்னாடி அவங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள், இவங்க எப்படி வாழ்ந்தாங்க, இவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னு மொத்த வாழ்க்கையை பார்க்கும்போது நமக்கு ஒரு பிக்சர் கிடைக்கும். இன்ஷால்லா அது அந்த அலியலினுடைய அந்த காலகட்டம் வரும்போது அதை நம்ம டீட்டெயிலாக விளக்கிடுவோம். அடுத்த ஒரு முன்னறிவிப்பு பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹசன் ஹுசேன் ரலியல்லாஹு அவர்களை பற்றிய ஒரு முன்னறிவிப்பு. இது திருமீதியில் 3781வது ஹதீஸாக இது இருக்குது, சரியான ஹதீஸு. இன்று இரவு ஒரு வானவர் வந்தார், இதற்கு முன் எப்போதும் பூமிக்கு அவர் வந்ததில்லை. அல்லாஹ் சொல்லி எனக்கு சலாம் சொன்னார், பிறகு எனக்கு நற்செய்தி சொன்னார். எனது மகள் ஃபாத்திமா சொர்க்கத்தின் பெண்களில் தலைவி ஆவார். மேலும் எனது பேரன்கள் ஹசன் மற்றும் ஹுசைன் சொர்க்கத்தில் இளைஞர்களின் தலைவர்கள் ஆவார்கள். சொர்க்கத்துடைய இளைஞர்களுடைய தலைவர் யார்? ஹசன் ரலியல்லாஹு அவர்களும் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களும். இவங்க ரெண்டு பேரும் சொர்க்கத்துடைய தலைமை பதவி. அந்த அளவுக்கு உயிரை கொடுத்தவங்க இவங்க. அல்லாஹ் இப்ராஹிம் நபியுடைய தியாகம் எந்த அளவுக்கு மேன்மையானதோ அதே அளவுக்கு மேன்மையான தியாகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடையது. ஏன்னா இப்ராஹிம் நபிக்கு மகன் இருந்தாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மகன் இல்லை. ஆனால் ஹசன் ஹுசைனை மகன்னே தான் ரசூலுல்லாஹ் கூப்பிடுவாங்க, என்னுடைய பையன், என் மகன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவரும் வந்து தன்னுடைய மகனை அல்லாஹ்வுடைய பாதையில் அறுக்கிறதுக்காக போனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகன்களும் அறுக்க தான் பட்டாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் அறுக்கப்பட்டாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களும் ஷஹீது, ஹசன் ரலியல்லாஹு அவர்களும் ஷஹீது தான் ஆனாங்க.
இந்த ஒரு நற்செய்தியை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அதாவது மரண தருவாயில் ரசூலுக்கு எல்லாமே அல்லாஹ் வந்து காட்டுறான். உம்மத் என்ன ஆகும், நம்ம குடும்பம் என்ன ஆகும், நீங்கள் என்ன ஆவீங்க, அன்சாரிகள் என்ன ஆவாங்க, குறைஷிகள் என்ன பண்ணுவாங்க, இவர் என்ன பண்ணுவார், அலி என்ன பண்ணுவார், ஆயிஷா என்ன பண்ணுவாங்க, எல்லா பிக்சருமே எல்லாம் கிளியராக காட்டிடுறான். இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா, இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், இது ஹாக்கிமில் 4779 ஹதீஸில் அது வருது. ஹசன் மற்றும் ஹுசைன் சொர்க்கத்தில் இளைஞர்களுக்கு தலைவர்கள் ஆவார்கள். ஹசன் மற்றும் ஹுசைனு சொர்க்கத்தில் இளைஞர்களுக்கு தலைவர் ஆவார்கள், ஆனால் அவர்களின் தந்தையோ அவர்களை விட சிறந்த அந்தஸ்தில் இருப்பார்கள். அதுக்கும் மேலே யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலி அல்யானு அவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஹதீஸ் வந்து ஹாக்கிமில் வந்து இருக்குது. அடுத்தது வந்து அபுபக்கர் உமர் அலியல்லானு அவர்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்பு. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திருமிதியில் 3799 ஹதீஸு, முஸ்னத் அஹமதில் 23665 ஹதீஸ். ஹுதைஃபார் அலியல்லானு அவர்கள் வச்சு, அதை பாருங்கள், எல்லாமே பெரிய ஆட்களே வருவாங்க இந்த ஹதீஸில். ஹுதைஃபார் அலியல்லானு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸு, நான் இன்னும் எவ்வளவு காலம் இருப்பேன் என அறிய மாட்டேன். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, என்னுடைய இன்னும் டைம் எவ்வளோ இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணம் ஆப்ஷனலாக இருந்தாலும், மரணத்தை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் அல்லாஹ் கொடுத்துருவான், மரணத்தை செலக்ட் பண்ணியாச்சுன்னு. ஆனால் எந்த நாள் உயிர் பிரியும், எந்த நேரத்தில் உயிர் பிரியுங்கிறது அது அல்லாஹ்வுடைய ஆப்ஷன். அப்போது கிட்ட கிட்ட வந்துருச்சு அப்படிங்கிறது மட்டும்தான் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுமே தவிர, மரணத்துக்கு நான் ரெடி அப்படின்னு சொல்லி அல்லாஹ்கிட்ட டிக்ளேர் பண்ணிடுவாங்க. டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் எப்போ உயிர் பிரியணுங்கிறது அது அல்லாஹ் முடிவு பண்ணுவோம். அப்போ அந்த அடிப்படையில் எவ்வளோ காலம் நான் இருக்க மாட்டேன் என்று நான் அறிய மாட்டேன், பிறகு அபுபக்கர் மற்றும் உமரின் பக்கம் சைகை செய்து எனக்கு பின் இவர்களுக்கு கட்டுப்படுங்கள். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, எனக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கு நீங்கள் கட்டுப்படுங்க. அது சொல்கிறாங்க, சொல்லிட்டு சொல்கிறாங்க, அம்மாரின் ஒப்பந்தத்தை உறுதியாக பட்டிருக்கு, அம்மார் அலியல்லாஹு அவர்களை ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணிங்க. அது என்ன, அபுபக்கர் உமருக்கு அப்புறம் அம்மார் அலியல்லாஹு உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு நபர் அப்படிங்கிறாங்க. ஏன் அம்மார் அலியல்லாஹு பற்றி சொன்னாங்க, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது அந்த அலி அலியல்லாஹு அவங்களுடைய அந்த காலகட்டத்தில் வரும்போது அம்மார் அலியல்லாஹுடைய ரோல் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது, அதன் மூலமாக எவ்வளோ பெரிய ஒரு மக்கள் வந்து நேர்வழிக்கு வந்தாங்க, சத்தியத்துக்கும் அசத்தியத்திற்குமான ஒரு ஃபுர்கானாக அம்மார் அலியல்லாஹு அந்த நேரத்தில் எப்படி விளங்கினாங்க அப்படிங்கிறத இன்ஷால்லாஹ் நம்ம அதில் தெரியும். அடுத்தது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அப்துல்லா இப்னு மசூத் அலியல்லாஹு அவர்கள் எதை சொல்வாரோ அதை நம்புங்கள் அப்படிங்கிறாங்க. இப்னு மசூத் சொல்கிறத தயவு செஞ்சு நம்புங்க, அவங்க சொல்கிறது தான் ஃபைனலுன்னு. இப்னு மசூத் அலியல்லாஹு அவர்களை பற்றி ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குர்ஆனுடைய தொகுக்கும் பணி பிற்காலத்தில் நடக்குது. அப்போது இப்னு மசூத் அலியல்லாஹு அவர்கள் எதை சொல்கிறாங்களோ, எந்த வசனம் எந்த வசனம்னு இவங்க அங்கீகாரம் கொடுக்குறாங்களோ அதுதான் ஃபைனல். எந்த வசனத்தை எப்படி ஓதணும், எந்த சூராவுக்கு என்ன பேர், எந்த சூரா எந்த இடத்துல வைக்கணும், எந்த சூரா முன்னாடி எந்த சூரா பின்னாடி, இது யார் ஃபைனல் அத்தாரிட்டி, யார் இப்னு மசூத் அலியல்லாஹு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஹதீஸில் கூடுதலாக தகவல் வரும். அதில் பார்த்தீங்கன்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குர்ஆனை வந்து ஒவ்வொரு வருடமும் ரமலான் மாதம் வந்து ப்ரூஃப் ரீடிங் பார்ப்பாங்க. அந்த வருடம் வரைக்கும் எந்த அளவுக்கு குர்ஆன் இறங்கியிருக்கோ அதை எல்லாமே சீக்வன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா குர்ஆன் வந்து ஷேப் மாறிக்கிட்டே இருக்கும், அது வசனம் இறங்க இறங்க அது இது தூக்கி அதில் ஷிஃப்ட் பண்ணுறது இதை பண்ணுறது, இந்த ரீ எடிட்டிங் வந்து வேலை ஒவ்வொரு வருஷமும் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ கடைசி வருஷம் நடந்த அந்த எடிட்டிங் வேலை நடந்தது இல்லையா, அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமோட இப்னு உமரும் கூட உட்காந்துருந்தார். மூணு பேர் உட்காந்து ப்ரூஃப் ரீடிங் பார்த்துருக்காங்க. ரசூல்லா உட்காந்து ப்ரூஃப் பார்த்தாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்த்துருக்குறாங்க, இப்னு உமர் அலியானு கூட இருந்து பார்த்துருக்காங்க. அப்போது இவருக்கு ஃபுல்லாக தெரியும் எது குர்ஆனு, எந்த ஆயத்து எப்படி ஓதணும், எந்த சூறாவில் எவ்வளோ வசனங்கள், எந்த சூறா முன்னாடி எந்த சூறா பின்னாடி, எந்த இடத்துல நிறுத்தணும் எந்த இடத்துல சேர்த்தணும், அது இப்னு உமர் அலியல்லாஹு இப்னு மசூத் அலியல்லாஹு உங்களுக்கு மட்டும்தான் இது வந்து தெரியும். இந்த செய்தி வந்து ஒரு முக்கியமான செய்தி, இல்லைன்னா குர்ஆனில் இஃப்திலாஃப் வந்திருக்கும். அதே மாதிரி அபுபக்கர் அலியல்லாஹு உமர் அலியல்லாஹு இவங்க ரெண்டு பேர் மட்டுமே போய் கலீஃபா டிக்ளேர் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இவங்க ரெண்டு பேர் தீர்மானம் பண்ணால் ஒட்டுமொத்த சமுதாயம் ஏற்குமா, ஏற்றுச்சு. ஏன், இந்த அறிவுரையின்படி அபுபக்கர் உமர் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துட்டா, எதிராக 100 கோடி பேர் ஒரு தீர்மானம் போட்டாலும் அது செல்லாது. அபுபக்கர் உமருடைய இந்த ரெண்டு நபித்தோழர்களுடைய தீர்மானம் தான் இறுதியானது அப்படிங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல இது வந்து நமக்கு வந்து உணர்த்துறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அம்மார் அலியல்லாஹு அவர்களை பற்றிய
சுமையாவின் மகனிடம் இரண்டில் ஒன்றை தேர்வு செய்யும் வாய்ப்பு தந்தால் அப்படி தரும்போதெல்லாம் சிறந்ததை மட்டுமே அவன் தேர்வு செய்வான். சுமையாவுடைய மகன் அப்படின்னா அம்மாரலியான அவங்களுடைய அம்மாவை வச்சு சொல்கிறாங்க. சுமையாரலியானுடைய மகனான அம்மார் எதை தேர்வு செய்தாலும் சரியானதை மட்டுமே தான் தேர்வு செய்வார். அப்போ எந்த முடிவு அவர் எடுக்கிறாரோ, எந்த படையில் அவர் சேர்றாரோ, அந்த படை சத்தியத்தின் பேரில் இருக்கக்கூடிய படை. அதுதான் வந்து சத்தியத்துக்காக பாடுபடுற படை அப்படிங்கிறது நம்ம விளங்கிக்கணும். எந்த படையில் வந்து அவர் சேர்றாரோ அந்த படை தான் சத்தியத்திற்கான படை. அதில் தான் வந்து முஸ்லீம்கள் சேரணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னறிவிப்பு. அது இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா முஸ்னத் அஹமதில் 3693 ஹதீஸாக அந்த ஹதீஸ் வந்து இருக்குது. அடுத்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா அம்மார் அலியான அவர்களை பற்றிய இன்னொரு கூடுதலான தகவலையும் நம்ம வந்து பார்த்துக்கணும். என்னென்னா, ஆயிஷா அலியான அவர்கள் வந்து அலியானுக்கு எதிராக படையெடுத்து வரும் சந்தர்ப்பத்தில் அப்போது சில சஹாபாக்கள் வந்து சில முஸ்லீம்கள் வந்து ஆயிஷா அலியான அவர்கள் இடத்துல வந்து அலியான அவர்களையும் அம்மார் அலியான அவர்களையும் குறை சொல்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பாருங்கள், உங்களுக்கு எதிராக படையெடுத்துட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி குறை சொல்கிறாங்க. அப்போ குறை சொல்லும்போது ஆயிஷாலியும் சொல்கிறாங்க, அலியை பற்றி என்கிட்ட பேசாத, அலியை பற்றி என்கிட்ட பேசாத, அதை பற்றி நான் ஒன்றும் நீ என்ன பேசினாலும் அதை எனக்கு ஒரு மேட்ரு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அம்மாரை பற்றி குறை சொல்லாத சொல்கிறாங்க. ஆனால் அம்மாரை பற்றி குறை சொல்லாத, ஏன்னா அம்மார் எதில் சத்தியம் உள்ளதோ அதையே தேர்வு செய்வான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டுள்ளேங்கிறேன். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களே கூட பார்த்தீங்கன்னா ஒரு கணம் வந்து ஆடி போகிறேன், எனக்கு எதிராக நிற்கிற கூட்டத்தில் அம்மார் ரலியல்லாஹு இருக்கிறார் அப்படின்னா ரசூல்லா சொன்னது அம்மார் எங்கே இருந்தாலும் அது சத்தியமுன்னு நாங்களே, அப்போ நான் சத்தியத்தில் இருக்கிறேனா அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு கலக்கம் வருது. அது பின்னாடி வந்து அதை அலியல்லாஹு கூட படையெடுத்துட்டு அவங்க போனாலும் ஆனால் சண்டையெல்லாம் போடல அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க. இன்ஷால்லாஹ் அது நிகழ்வு எல்லாமே நம்ம விரிவாக அதை பார்க்கும்போது அது தெரிஞ்சிடும். 3799 ஹதீஸ் இது, ப்ளஸ்ஸு முஸ்னத் அஹமதில் 25331 ஹதீஸு வந்து இந்த ஹதீஸ் வந்து இருக்குது. அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் வந்து சொல்லக்கூடிய அந்த ஹதீஸு. அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து எதை பற்றி உபதேசம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழுகையை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் பண்ணுறாங்க. எந்த நோயில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணம் அடைந்தார்களோ அப்போது தொழுகையை முழுமையான முறையில் நிலைநாட்டுங்கள், அடிமைகளை கவனித்து கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டே இருந்தார்கள் அப்படின்னு திரும்ப திரும்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா இஸ்லாத்துடைய ஒரு மிக முக்கியமான ஒரு ஆயுதம், மிக முக்கியமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நியாமத்தில் ஒரு அருட்கொடையில் ஒரு அருட்கொடை எதுன்னு பார்த்தீங்கன்னா தொழுகை. நம்மள அதிகமான மக்கள் தொழுகையை பாரமாக நினைக்கிறாங்க. தொழுகை அப்படிங்கிறது நம்முடைய ஈமானை பாதுகாக்கக்கூடியது, தொழுகைங்கிறது நம்மளை முஸ்லீமாக நிலைத்திருக்கக்கூடியது, தொழுகைங்கிறது நமக்கும் அல்லாவுக்குமான அந்த பிணைப்பை ஏற்படுத்தி வைக்கக்கூடிய, அது கட்டாச்சுன்னா நம்ம இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவோம்னு அர்த்தம். தொழுகை இல்லாமல் இஸ்லாமே கிடையாது. அதை பேசுவதற்கே நம்ம அருகதை அற்றவர்கள். இஸ்லாத்தை பற்றி ஒரு கருத்து கூட நீங்கள் சொல்லணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் உங்கள் இடத்துல 5 மணி நேரம் தொழுகை கம்பல்சரி இருக்கணும். தொழுகை இல்லை அப்படின்னா அவருக்கு இஸ்லாத்தில் எந்த பங்குமே இல்லைன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. தொழுகைங்கிறது இன்ஷால்லா அது ரொம்ப பெரிய ஒரு நியாமத்து. அதை கொண்டு போய் பாரமாக ஆக்கி, அதை வெறும் ஒரு சடங்காக்கி, அதில் ஒரு ஒரு ரூ இல்லாமல் ஆக்கி, அதை இன்றைக்கி நாசப்படுத்தி வந்து நம்ம வச்சுருக்கோம். இன்ஷால்லா அதை தொழுகையை பற்றியே ஒரு தனியாக ஒரு மிக ஒரு பெரிய ஒரு தொகுப்பாக இன்ஷால்லா அதை பண்ணுவோம். தொழுகையில் இருக்கிற ஹிக்மத்து, அதில் இருக்கக்கூடிய அந்த மன நிம்மதி, அதில் இருக்கக்கூடிய ஒரு பரக்கத்து, அதனுடைய ஒரு நியாமத்து இன்ஷால்லா அது எல்லாமே நம்ம தனியாக ஒரு இதில் சொல்லுவோம். இந்த ஹதீஸ் பார்த்திங்கன்னா இப்னு மாஜால 1625 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் போது சொல்கிறாங்கன்னா எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் போது தொழுகையை வந்து பார்த்து இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லி ரசூலா திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருந்திருக்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரசூலா எச்சரிச்சுட்டு போன ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா, இறப்பதற்கு 5 நாட்களுக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு உபதேசம் இது, அறிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு முன்னிருந்த உம்மத்துகள் தங்களுடைய நபிமார்கள் மற்றும் நல்லோர்களின் அடக்க ஸ்தலங்களை வணக்க ஸ்தலங்களாக ஆக்கி கொண்டார்கள். எச்சரிக்கை, நீங்கள் அடக்க ஸ்தலங்களை வழிபாட்டு தலங்களாக ஆக்கி கொள்ளாதீர்கள், அவ்வாறு செய்ய வேண்டாம் என்று நான் எச்சரிக்கிறேன்கிறேன். இன்றைக்கி வந்து கபர் ஜியாரத்துங்கிற பேர்லேயும், நல்லடியார்களை கண்ணியப்படுத்துகிறோங்கிற பேர்லேயும், நல்லடியார்களை வந்து அவர்களுடைய சிறப்புகளை வந்து நாம் சொல்கிறோம், இஸ்லாத்தின் மேலே எங்களுக்கு பயங்கரமான பற்று வந்துருச்சு,
நாங்கள் இஸ்லாத்துக்காக மிகப்பெரிய தியாகத்தை பண்ண போகிறோம் அப்படிங்கிற பேரில் அடிக்கிற கூத்து இருக்குது பாருங்கள். சுபானல்லாஹ், அவங்க வந்து அந்த நல்லடியாருக்கு மட்டும் ஜனாசா எடுக்கலை, இஸ்லாத்துக்கு சேர்த்து ஜனாசா எடுத்துட்டாங்க. ரெண்டையுமே சேர்த்து புதைச்சிட்டாங்கன்னு வச்சுங்க, அதுக்குள்ளே கபருக்குள்ளே நல்லடியாரும் இருக்குது, இஸ்லாமும் இருக்குது. இஸ்லாத்தையும் சேர்த்து புதைச்சிக்கிட்டு இவங்க வேறு ஒரு மதத்தை டிசைன் பண்ணிவிட்டு இவங்க வேறு மாதிரி போயிட்டுருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா முற்றிலும் துனியாவை சார்ந்தே மட்டுமே தான் அவர்களுடைய சிந்தனை இருக்கும். இந்த கபருக்கு இந்த தர்கா கட்டக்கூடிய தர்காவில் இருக்கக்கூடியவங்ககிட்ட போனீங்கன்னா உலக பற்றுங்கிறத விட உலக வெறி இருக்கும், அந்த வகன் உச்ச கட்டத்தில் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஆமாங்க எனக்கு அல்லாட்ட போனேன் கேட்டேன் குழந்தை கிடைக்கல, இங்கே கிடைக்குது. எனக்கு போனேங்க அங்கே நோய் நிவாரணம் கிடைக்கல, எனக்கு இங்கே கிடைக்குது. என் தொழில் நஷ்டமாச்சு, இங்கே போனேன் கிடைக்கல, எனக்கு இங்கே கிடைக்குது. எல்லாமே சொல்லுவோம். இத்தனையும் சொல்லிட்டு நாங்கள் கபரு ஜியாரத்துக்காக மட்டுமே தான் நாங்கள் பண்ணுறோம்மா. இது பார்த்திங்கன்னா அந்த கபரு ஜியாரத்தை வக்காலத்தை வச்சு அந்த ஏற்கக்கூடிய அந்த ஆலிம்கள் பார்ப்பாங்க. அவங்களுக்கு நல்லா அவங்களுக்கு தெரியாதா இங்கே நடக்கிறது வெறும் கபரு ஜியாரத்து கிடையாது, இது வேறு ஜியாரத்து நடந்துட்டுருக்குன்னு அவங்களுக்கு தெரியாதா? தெரியும். ஏன்னா இவங்க நாசமாக போன அந்த வயிறை ரொப்பணுங்கிறதுக்காக, அந்த பணம் வாங்கணுங்கிறதுக்காக, அந்த பிச்சை காசு அந்த வாங்கணுங்கிறதுக்காக, இந்த கோயிலில் எப்படி அர்ச்சகர் நின்றுட்டுருக்கோனோ அந்த மாதிரி அநியாயத்துக்கு அங்கே நின்றுட்டு 100 ரூபா கொடு 50 ரூபா கொடுன்ட்டு நின்றுட்டு அந்த ஃபாத்தியா ஓதுறாங்க. அர்ச்சனை யார் பேருக்கு அர்ச்சனைங்கிற மாதிரி யார் பேரில் ஃபாத்தியான்னு உக்காந்துட்டு அங்கே வந்து உக்காந்துட்டு பிஸ்னஸ்ஸுங்க, 100% பிஸ்னஸ் அது. அது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கபர் ஜியாரத்தை. கபர் ஜியாரத்துக்கு போங்க யார் வேணான்னா, தர்காவுக்கு போங்க. நீங்கள் வந்து அந்த அவுலியாவுக்கு நன்மை சேர்த்துவதற்காக ஈசாலே சவாவுக்காக போகிறீங்க, இல்லை அந்த அவுலியாவிட்ட பிச்சை எடுக்க போகிறீங்களா? அங்கே வந்து நேர்ச்சை செலுத்தலை, அங்கே போய் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம பண்ணலை, ஆனால் பேசுறது என்ன பேசுறீங்க? ஹதீஸ்களை கொண்டு வந்து காட்டுறீங்க, கபர் இவ்வளோ இருக்கணுமா? அட கட்டிட்டு போ, 10 அடி கூட கட்டிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே என்ன பண்ணுறீங்க? அங்கே போயிட்டு 10 அடி கட்டுங்க, 100 அடி கட்டுங்க, என்னத்தையும் அது வார்த்தையை வச்சு விளையாடுறீங்களா? விளையாடிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. குறைஞ்ச பட்சம் செயல்களை பார்க்க மாட்டீங்களா? வந்து நில்லுங்களேன், கூட போய் நில்லுங்களேன், என்னன்னு காட்டுறோம் நாங்கள். எத்தனை பேர் பள்ளி வாசல் இருக்கு, எத்தனை பேர் 5 நேரம் தொழுகிறோம் அங்கே இருக்கிறவன், பக்திக்காக வந்தானா இல்லை உலக வெறி பிடிச்சி வந்தானா? இங்கே வர்றவங்களாம் இஸ்லாமிய பக்திக்காக வந்தானா இல்லை உலக வெறி பிடிச்சி வர்றானா? உலக வெறி எப்படியாவது அடைஞ்சிடணும், யார் கையில் காலாவது பிடிச்சி ஏதாவது நம்ம கிடச்சி அடைச்சிக்கணும், நமக்கு எப்படியாவது இந்த நியாமத்து துனியாவுடைய அந்த பாக்கியங்கள் நமக்கு கிடச்சிடணும்னு சொல்லிட்டு இவரை கரெக்ட் பண்ணலாமா, அவரை கரெக்ட் பண்ணலாமா? அடுத்து வேளாங்கண்ணிக்கும் போயிடறான், நாகூருக்கு வர்றவன் அங்கேயும் போயிடறான். இந்த மாதா கிட்ட சொன்னால் கூட வேலைக்கு ஆக மாட்டேருக்குது அப்படின்னு தறிக்கட்டு அலைவிசங்க. எல்லாத்துக்கும் காரணம் யார்? இந்த உலமாக்கள், இந்த வழி கெடுக்கிற இந்த உலமாக்கள், நாசமாக போன இந்த உலமாக்கள் பண்ணுற வேலை பண்ணிட்டு தர்காவை கொண்டு போய் வச்சு இருக்கிற இஸ்லாமும் சொல்லித்தரதில்லை, இருக்கிற இந்த சடங்குகளும் வந்து தவறாக சொல்லி கொடுத்து அதுலேயும் நாசமாக போய் கூட்டு போய் என்ன சொல்கிறது, 73 கேட்டு வழியாக கூட்டு போயிட்டாங்க எங்கெங்கேயோ, இன்றைக்கி அந்தளவுக்கு நாசமாக போயிட்டாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்த ஒரு இது. இன்றைக்கி பாருங்கள், ரசூல்லா பயந்த மாதிரியே தொழுகை விட்டுட்டோம், ரசூல்லா பயந்த மாதிரியே உலகப்பற்று பிடிச்சிக்கிட்டோம், ரசூல்லா பயந்த மாதிரியே கபர்களை பின்னாடி நம்ம ஓடிட்டோம். இது எல்லாமே வந்து நடந்துகிட்ருக்கு. அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து உபதேசம் பண்ணுறாங்க. அபூதரே, உம்மை உமது ஊரை வெற்று வெளியேற்றும் போது எப்படி இருக்கும்? நான் என்னுடைய நபியின் மஸ்ஜிதில் இருந்து கொள்வேன் அப்படிங்கிற, அதாவது இந்த நடக்கிற சம்பவம் பார்த்திங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவிக்கு போகிறாங்க. நைட்டில் போகும்போது பார்த்திங்கன்னா அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு பள்ளிவாசலில் தூங்கிட்டு இருக்காங்க. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்தாங்கன்னா பள்ளிவாசலில் தான் தூங்குவாங்க, அவங்க வெளியூர்காரரு. அவர் வந்தார்னா ரசூலுல்லாஹ் பக்கத்துலேயே அந்த பள்ளிவாசல் மஸ்ஜித் நபவியிலே தூங்கிட்டு இருப்பாங்க. அவள் பள்ளிவாசல்லையே கதீன் அவர் அப்படி இருப்பார். அவர் ரொம்ப ரொம்ப ஒரு ரசூலுல்லாஹோட செல்லப்பிள்ளை மாதிரி நினைங்களேன். அப்போது அந்த இடத்துல அவங்க வந்து இருப்பாங்க. அப்போது அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் நைட்டு போகிறாங்க, போயிட்டு எழுப்புறாங்க அபூதரே எந்திரி அப்படிங்கிறாங்க. எழுப்பி விட்டு உண்மை உமது ஊரை விட்டு வெளியேற்றும் போது எப்படி இருக்கும், உன்னை ஊரை விட்டு துரத்துனா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் என்னுடைய நபியின் மஸ்ஜிதில் இருந்து கொள்வேன், நான் உங்கள் பள்ளிவாசலில் இருந்துக்குவேன், என்ன பண்ணுவாங்க, இங்கேருந்து யார் என்னை துரத்துவாங்க, இதுதான் என்னுடைய பாதுகாப்பான இடமாச்சே, என்னுடைய ரெகுலர் பிளேஸ் ஆச்சே அப்படிங்கிறேன். இதிலிருந்து வெளியேற்றினால் அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, இங்கேருந்து வெளியேற்றினா நீங்கள் என்ன பண்ணுவீங்கிறேன். நான் ஷாமை நோக்கி சென்று விடுவேன், அது சிரியாவை நோக்கி நான் போயிடுவேன், அது நபிமார்களின் பூமி ஆயிட்டுற அப்படிங்கிறேன். ஏன்னா நிறைய நபிமார்கள் அனுப்பப்பட்ட ஒரு புனித பூமி அது ஷாமுங்கிறது. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஷாமை விட்டும் நீ வந்து வெளியேற்றப்பட்டால் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறேன். ஏன்னா பிரச்சனையே ஷாமில் தான் இவருக்கு வரப்போகுது. மொஹாவியல்யானு வந்து ஷாமில் போயிருப்பார். ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க, இங்கே பிரச்சனைன்னா எங்கே போவீங்கன்னாலும் அங்கே போகிறேன், அது அதோட பிரச்சனையாச்சா
அப்படிங்கும்போது அங்கே அங்கேயும் இன்னும் பிரச்சனை வருமே, அப்போ என்ன பண்ணுவீங்கங்கிறேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, மீண்டும் நான் மதீனாவில் தஞ்சமாக, அப்போ அங்கேருந்து ரிட்டன் இங்கே வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. இதுதான் என் வீடு, எங்கே விட்டு நான் எங்கே போவேன், இதுதான் என் கடைசி இடங்கிறேன். அப்போ சொல்கிறாங்க, இரண்டாவது முறையும் இங்கேருந்து நீ விரட்டப்பட்டால், இங்கேருந்தும் மறுபடியும் திருப்பி துரத்தி விட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கிறேன். அப்போ சொல்கிறாங்க, வாழை எடுத்துக்குவேன். அப்போ வாழை எடுத்துக்குவேன், அவன் என்ன விரட்டுறானு போட்டு தள்ளிடுவேன் அப்படிங்கிறாங்க. அப்போ ஷஹீதாகும் வரை நான் சண்டை போடுவேங்கிறேன். ரசூலா சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் ஷஹீதாகக்கூடாது. அதான் சொல்கிறாங்க, நீங்கள் அப்படி சண்டை போடாதீங்க. அவர்கள் உன்னை எங்கே அனுப்பினாலும் போயிடுங்க. உங்களை யா அவர் உங்களை விரட்டுறவர் எங்கே துரத்தினாலும் நீங்கள் போயிடுங்க. அவருக்கு எதிராக நீங்கள் சண்டை போடாதீங்க. அவர்கள் எங்கே ஓட்டி சென்றாலும் சரி அப்படின்னு சொல்லி ரசூலா சொல்கிறேன். யார் அப்படி விரட்டுறவங்கன்னு பார்த்தீங்கன்னா உஸ்மான் ரலியலும் அது விரட்டுறது இல்லை, அவங்க போயிருங்க, இந்த இடத்துல இருக்காதிங்க, உங்களால் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு ஒரு அக்கறையில் சொன்னது. ஏன்னா உஸ்மான் ரலியலுக்கு எதிராக தான் இவர் சண்டை போடக்கூடாதுன்னு ரசூலா உபதேசம் பண்ணுறாங்க. அது யாருன்னு ரசூலா மென்ஷன் பண்ணல, ஆனால் ரசூலாவுக்கு தெரியும். ஆனால் இவங்கக்கிட்ட சொல்லாமல் இருக்காங்க, நான் வாள் எடுத்து என்னை துரத்துறாள் நான் கொண்டுருவேன் அப்படிங்கும்போது ரசூலா சொல்கிறாங்க, வாள் எடுக்காதீங்க, உங்களை துரத்துற ஆள்கிட்ட சண்டை போடாதீங்க, உங்களை துரத்துற ஆள் சொல்கிற பேச்சை கேளுங்க. அவர் எங்கே உங்களை ஓட்டிகிட்டு போனாலும், அவர்கிட்ட நீங்கள் ஒரு ஆடு மாதிரி இருந்துங்க. அவர் ஆட்டு மந்தை எப்படி யார் ஓட்டிகிட்டு போனால் எங்கே போனாலும் போகுமோ, அது மாதிரி அவர் எங்கே உங்களை ஓட்டி சென்றாலும் நீங்கள் ஓட்டி அவர் பின்னாடி அவர் அனுப்புகிற இடத்துக்கு போயிருங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க. உமக்கு கருப்பு நிற அடிமை வழி நடத்தினாலும் சரி, ஒரு கருப்பு நிற அடிமை உங்களை வந்து லீட் பண்ணி உங்களை ஒரு தலைவராக உங்களுக்கு வந்தாலும் சரி, அந்த மாதிரி நீங்கள் போயிருங்கிறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பின்னாடி அந்த காலத்தில் அப்படியே நடக்குது. நபிசு இவங்க அபூதர் ரலியல்லாஹு பின்னாடி அந்த சம்பவம் வரும்போது சொல்லுவேன் சொல்லலாம். ரபதாவிற்கு என்னை ஓட்டி சென்ற போது தொழுகை நேரம் வந்தது. அதாவது ரபதாங்கிற ஒரு பகுதிக்கு வந்து இவரை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த ஊரை வெளியேற்றம் பண்ணி அந்த பர்டிகுலர் இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. போன உடனே பார்க்குறாங்க அங்கே தொழுகை நேரம் வருது. தொழுகை நேரம் வரும்போது பார்த்திங்கன்னா கருப்பு நேரத்தில் ஒருத்தர், அவர் வந்து அரசாங்கத்துடைய பதவி மூலமாக, அதாவது ஒரு அரசு அதிகாரி, அந்த இடத்துல ஜக்காத் வசூல் பண்ணிகிட்ருக்கிறாரு. அவர் வந்து ஒரு குரூப் அங்கே சின்ன குழு வச்சுருக்காரு, அதில் வந்து தொழுகை நடத்துறதுக்காக அவர் ரெடியாக நின்றுட்டுருக்கிறார். நின்றுட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜக்காத் வசூலிக்கு பண்ணுறவர் கவர்மெண்ட் பதவியில் இருக்கிறார். அவர் அபூதர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்தோன்னே சொல்கிறாங்க, ஆஹா இவ்வளோ பெரிய சஹாபி இருக்கார் அப்படின்னு சொன்னோடனே, நீங்கள் முன்னாடி வந்து நீங்கள் தொழுகை நடத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் தொழுகை நடத்துங்க, நான் வந்து பின்னாடி நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கருப்பு நிற அந்த அரசு அதிகாரி வந்து சொல்கிறாரு. சொன்னோடனே இவர் சொல்கிறார், அபூதர் ரலியல்லாஹு, இல்லை நான் உனக்கு பின்னாடி நிற்கணும்னு தான் ரசூலா உத்தரவிட்டேன். ரசூலா ஒரு பேச்சுக்கெல்லாம் சொல்ல, உண்மையிலேயே அங்கே ஒரு கருப்பு நிற அடிமை தனக்கு அமீராக அந்த இடத்துல, அதாவது தொழுகையில் இமாமாக தனக்கு முன்னாடி அவங்க வந்து நிற்கிறாங்க. அதே மாதிரி மதீனாவிலேருந்து விரட்டி அடிக்கப்படுறாங்க. அந்த நேரத்தில் தொழுகை நேரம் வருது, அது மாதிரி ஒரு செயல் நடக்குது. இது வந்து ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கரெக்டான ஒரு, அதாவது ரொம்ப ஒரு என்ன சொல்கிற, ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு செய்தி. அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் வந்து அந்த இடத்துல இப்போ விரட்டி அடிக்கப்படுறாங்க. இந்த செய்தி பார்த்திங்கன்னா முஸ்னத் அகமதில் 21615 ஹதீஸாகவும், முஸ்னத் அகமதுலேயே பார்த்திங்கன்னா 28140 ஹதீஸாகவும் இருக்குது. ஸோ இந்த செய்திக்கு பின்னாடி என்ன இருந்தது, ஹிக்மத் என்ன, அது எல்லாமே இன்ஷால்லா அந்த சம்பந்தப்பட்ட அந்த இடம் வரும்போது நம்ம டீட்டெயிலாக விளக்குவோம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடுத்த நிகழ்வு, அந்த உபதேசங்கள் இதுவரைக்கும் ஆனது ஒன்று இருக்குது. அடுத்த ஒரு உபதேசம், முக்கியமான ஒரு உபதேசம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பண்ணுறாங்க. இது இறுதி காலத்தில் பண்ணந்த மாதிரி தெரில, ஆனால் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு முக்கியமான ஒரு உபதேசம். அந்த கட்டுப்படுதல் சம்பந்தமாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு உபதேசம் பண்ணுறாங்க. இந்த செய்தி பார்த்திங்கன்னா முஸ்னத் அஹமதில் 17302 செய்தி, அப்புறம் திருமீதியில் பார்த்தீங்கன்னா 2863 2864 இந்த ரெண்டு இடத்துல இந்த செய்தி வந்து வருது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யஹ்யா நபியும் ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் 5 கட்டளைகளை அல்லாஹ் தந்தான். தானும் கடைபிடிக்குமாறும் யஹ்யா பின் ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, யஹ்யா நபி இருக்காங்க இல்லையா, ஜக்ரியா நபியுடைய மகன், அவங்களுக்கு வந்து அல்லாஹ் வந்து 5 கட்டளைகளை கொடுத்தான். தானும் கடைபிடிக்குமாறும் எடுத்து சொல்லுமாறும், நீங்களும் கடைபிடிங்க, அடுத்தவங்களுக்கு இதை எடுத்து உங்களுடைய உம்மத்துக்கும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் அல்லாஹ் வந்து கொடுக்குறான். ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா மக்கள்கிட்ட அது சொல்ல மாட்டேங்கிறாங்க.
லேட் பண்ணுறாங்க, டிலே பண்ணுறாங்க. இன்றைக்கி சொல்லலாம், நாளைக்கு சொல்லலாம்னு சொல்லிட்டு அந்த கட்டளைகள் வந்து சொல்லாமலே தாமதப்படுத்துகிறாங்க. அப்போ அந்த தாமதப்படுத்தும் போது ஈசா நபி வந்து என்ன சொல்கிறாங்க, நீர் சொல்ல போகிறீரா அல்லது நான் சொல்லவா அப்படின்னு சொல்லி ஈசா நபி வந்து கேட்குறாங்க. இவங்க ரெண்டு பேருமே சமகாலத்தில் நபியாக இருந்தவங்க இல்லையா, ஈசா நபியும் ஜக்கரியா யஹ்யா நபியும். அப்போ வந்து கேட்குறாங்க, நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை அல்லாஹ் என்னை சொல்ல சொல்லிட்டான் அப்படிங்கிறாங்க. யார், ஈசா நபி. நீங்கள் சொல்ல சொல்லி கொடுத்தான் அல்லாஹ், நீங்கள் இன்னும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் ரசூல், ஏன்னா ரசூல் கீழே தான் நபி வர்றாரு, ரசூல் தான் வந்து நபியை வந்து வேலை வாங்கணும். அப்போ அவர் சொல்கிறாரு, சொல்கிறீங்களா இல்லை நான் சொல்லிருட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, வேண்டாம் நான் சொல்கிறேன், இல்லைன்னா என் தலை வந்து துண்டிக்கப்படும் அப்படிங்கிறாங்க, இல்லைன்னா நான் தண்டிக்கப்பட்டுருவேன், நான் தண்டிக்கப்படுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் சொல்கிறாரு, பைத்துல் முகத்தஸில் எல்லாரையும் அழைக்கிறாங்க. பைத்துல் முகத்தஸுடைய இன்சார்ஜ் பார்த்தீங்கன்னா யஹ்யா அலைஹிஸ்ஸலாம்ட்ட தான் இருந்தது. ஈசா நபியை வந்து அந்த மக்கள் வந்து நபியாகவே ஏற்றுக்கல, ஆனால் யஹ்யா நபி ரசூலாக வந்து இவங்களை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் யஹ்யா நபியுடைய இந்த பேச்சை வந்து அந்த மக்கள் கேட்கல, ஆனால் மற்ற உபதேசங்கள் அவங்க சொன்னாங்கன்னா கேட்பாங்க. அப்போ அந்த உபதேசத்தை நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஈசா நபி வந்து சொல்ல சொல்கிறாங்க. சொல்லும்போது தான் அவர் சொல்கிறாரு, அல்லாவை கட்டுப்படுங்கள், அவனை இணையாக்காதீர்கள். உங்களில் ஒருவர் தங்கம் கொடுத்து ஒரு அடிமையை வாங்கி வந்து அவர் உங்களை விட்டு வேலை செய்யாமல் வேறொருக்கு வேலை செய்தால் எப்படி இருக்கும்? அல்லாஹ் உங்களை படைத்தான், உணவளித்தான், எனவே அவனுக்கே அடிபணியுங்கள், வேறொருவருக்கு அடிபணிந்து விடாதீர்கள். அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி யஹ்யா நபி சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களில் ஒருத்தர் காசு தங்க காசு போட்டு ஒரு அடிமையை வாங்கிட்டு வந்து அவருக்கு சாப்பாடும் போட்டு அவருக்கு எல்லாமே போட்டு செஞ்சு, ஆனால் உங்களுக்கு வேலை செய்யாமல் அடுத்தவனுக்கு வேலை செஞ்சால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் நீங்கள் அல்லாவை விட்டுட்டு அடுத்தவனுக்கு அடி பண்ணிடுறது, அல்லாவை விட்டுட்டு சிறுக்கு வைக்கிறது அப்படிப்பட்ட ஒரு மோசமான செயல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரெண்டாவது ஒரு கட்டளை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழுகையை குறித்து கட்டளை இடுகின்றேன், தொழுகை குறித்து கட்டளை இடுறேன் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் தொழுகையாளியை பார்த்து கொண்டிருக்கிறான், எப்போது அவன் அங்கே இங்கே பார்க்காத வரை, எனவே தொழுகையில் அங்கே இங்கே திரும்ப வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தொழுகையை ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுங்கள், எப்படின்னா அங்கே இங்கே பார்க்காம ரொம்ப சின்சியராக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தொழுவுங்க. தொழுகை கவனத்தை ஒரே பக்கம் வச்சிருங்க. இந்த கவனத்தை செதற விட்டுட்டிங்கன்னா அல்லாஹ்வுடைய அருள் உங்களுக்கு கிடைக்காமல் போயிடும். அதனால் தொழுகையை ஃபாலோ பண்ணுங்கள் ப்ளஸ் கவனமாக தொழுவுங்க அப்படின்னு சொல்லி ஒரு உபதேசம் வந்து பண்ணுறாங்க. அடுத்ததாக மூணாவது உபதேசம் என்ன பண்ணுறாங்கன்னா, நோன்பையும் நான் உனக்கு உங்களுக்கு ஏவுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, கஸ்தூரி பையை முகர்ந்து பார்ப்பவர் போன்றவர் ஆவார். அவர் அல்லாவிடம் நோன்பு மிகவும் விருப்பமானது. வாடை கஸ்தூரி, அந்த நோ அந்த வாடை என்பது கஸ்தூரியை விட மேலானது. அதாவது நோன்பாளியுடைய வாடை வந்து வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாடை வந்து கஸ்தூரியை விட அல்லாவுக்கு மேலானது. அதாவது இந்த ஹதீஸில் வரக்கூடிய அதே விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன இருந்ததோ அதே தான் வந்து பாருங்கள் பனி இஸ்ரவேல்களுடைய அந்த ஷரியத்திலையும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நாலாவது, ஜக்காத்து அல்லது சதகா. ஒருவர் கைதியாக்கப்பட்டு மரண தண்டனையும் விதிக்கப்பட்டு வெட்டுப்படும் போது, நான் உனக்கு பிணைத்தொகை கொடுத்தால் விடுவீர்களா அப்படின்னு சொல்லி மன்னர்கிட்ட அந்த தண்டனையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக அப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து உங்களை வந்து இது காப்பாற்றும் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு மரண தண்டனை உங்களுக்கு விதிக்கப்பட்டு அதற்கு பதிலாக உங்கள்கிட்ட பணம் கேட்குறாங்க, ஒரு 1 லட்சம் ரூபா கொடுத்துட்டு இந்த தண்டனையிலேருந்து உன்னை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு, அந்த நேரத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆஹா, இந்த 1 லட்சம் கொடுத்துட்டு நம்ம ரிலீஸ் ஆகிக்கலாம்னு நினைப்பீங்கள? அந்த மாதிரி ஒரு வேலையை வந்து ஜக்காத்து செய்யும், சதகா செய்யும். ஸோ அதனால் நீங்கள் தர்மம் தான தர்மங்களை செஞ்சு நரகத்திலிருந்து நீங்கள் தப்பிச்சுக்கிங்க அப்படிங்கிறாங்க. ஆறாவது, இப்போ அஞ்சாவது பார்த்தீங்க அப்படின்னா, அல்லாவை ஜிக்ரு செய்வது, அதாவது புகழ்வது, தாவா செய்வது அப்படிங்கிறாங்க. ஒருவன் ஓடிப்போய் ஒரு கோட்டையில் பதுங்கிக் கொள்கிறான், எதிரி கிளம்பி போய்விட்டால் சைத்தானிடமிருந்து இந்த சமயம்தான் பாதுகாப்பாக இருப்பான். ஒருத்தன் உங்களை துரத்திட்டு வர்றான், எதிரிகள் வந்து உங்களை துரத்திட்டு வராங்க, நீங்கள் ஓடி போய் ஒரு கோட்டைக்குள்ளே போய் புகுந்துக்கிறீங்க, அந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ பாதுகாப்பாக இருப்பீங்க? அப்போ அந்த கோட்டைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அந்த எதிரி உங்களை அட்டாக் பண்ணுவானா? அவன் சுற்றி சுற்றி வெளியவே நின்றுருப்பான், நீங்கள் உள்ளே பாதுகாப்பாக கோட்டையில் உட்காந்துட்டு இருப்பீங்க, உங்களை அந்த எதிரி வீழ்த்தவே மாட்டான். அந்த மாதிரி ஒரு கோட்டை உங்களுக்கு வேணும்னா அல்லாவை புகழுங்க, அல்லாவை பற்றி தாவா செய்யுங்க, அல்லாவை பற்றி நினைவு கூறுங்க, அவனை பற்றி திக்ரு செய்யுங்க. திக்ருன்னா ஒன்று நினச்சிக்கிறாங்க, வெறும் தஸ்பி மட்டும் ஜிக்ரு கிடையாதுங்க, சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் மட்டும் ஜிக்ரு கிடையாது. அல்லாவை பற்றி புகழ்வது, உச்சரிப்பது, அவனை பற்றி ஞாபகப்படுத்துறது.
ஒருத்தன் அல்லாவை பற்றி தொழுவாமல் இருக்கான், அவங்ககிட்ட போய் நீங்கள் அல்லாவை பற்றி நீங்கள் நினைவூட்டுறீங்க, அப்போ இது என்னது? ஜிக்ரு. இப்போ இந்த பயான்கள் எல்லாமே என்னது? அல்லாவை பற்றி ஜிக்ரு, இது எல்லாமே ஜிக்ரு. இப்படி நீங்கள் அல்லாவை பற்றி நீங்கள் இந்த வேலையில் ஈடுபட்டு இருக்கும் போது நீங்கள் ஒரு பாதுகாப்பான, நீங்களே அல்லாவை பற்றி ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்கும் போது ஷைத்தான் உங்களை அட்டாக் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஜிக்ருக்குன்னு நம்ம கொஞ்சம் டைம் ஒதுக்கணும். அந்த ஜிக்ரு ஓதும் போது அது உட்காந்து ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம், அந்த அரை மணி நேரம் பத்து நிமிஷம் அப்படி உட்காரணும். உட்காந்து அந்த ரசூலா கற்றுக் கொடுத்த அந்த ஜிக்ருகள்லாம் அப்படி மன அமைதியோட ஒரு ஒற்றுமை, அதை ஒரு ஈடுபாடோடு நம்ம ஓதணும் அப்படின்னா நம்ம உள்ளம் வந்து பியூரிட்டி ஆகிட்டே வரும். ஏன்னா நம்ம இந்த போர் அடிக்கிற மாதிரி சில விஷயங்கள் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். தொழுகை நமக்கு போர் அடிக்கும், ஜிக்ரு போர் அடிக்கும், துவா கேட்கறது போர் அடிக்கும். இந்த போரிங்கான விஷயம் நம்ம செஞ்சு பழகிட்டோண்டே இருக்கோம்னா ஷைத்தான் நம்மளை விட்டு விலகி ஓடிடுவோம். இதுதான் பாதுகாப்பான கோட்டை. நல்லது எப்பவுமே கசக்கும், ஆனால் அது ஒரு கட்டம் வரைக்கும் தான் அது போராக இருக்கும். அது தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு அது ஒரு போராட்டம். அது அந்த போராட்டத்தில் ஒரு லிமிட்டு நீங்கள் கடந்து உள்ளே போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த போர்னஸ் போயிடும். அதுக்கப்புறம் அல்லாஹ் புகழ்றது இன்பமாக இருக்கும், தொழுகிறது இன்பமாக இருக்கும், குரான் ஓதுறது, பயான் கேட்குறது எல்லாமே நமக்கு இன்பமாக ஆயிரும். இது ஒரு ப்ராசஸ். அப்போ இந்த உபதேசம் வந்து செய்ய சொல்லி ஜக்கரியா நபிகிட்ட வந்து சொல்ல சொல்கிறாங்க. அப்போ ஜக்கரியா நபி இதை சொல்லிட்டார். இதுக்கு அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு அஞ்சு உபதேசம் பண்ணுறேன். அஞ்சு உபதேசம் ஜக்கரியா நபியும் ஈசா நபியும் யஹ்யா நபியும் ஈசா நபியும் பண்ணாங்க. நான் உங்களுக்கு இந்த உம்மத்துக்கு ஒரு அஞ்சு உபதேசம் பண்ணுறேங்க. இதுதான் முக்கியமான மேட்ரு. ஏன்னா இங்கே தான் நம்ம வந்து நிறைய கோட்டை விட்டுருக்கோம். இது ஒரு முக்கியமான, ஏன்னா கட்டுப்படுதல் சம்மந்தமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளோ சொன்னாங்க, இதுவும் கட்டுப்படுதல் சம்மந்தமாக சொல்கிறாங்க. ஒன்று, முதல் விஷயம் ஜமாத். அது என்ன ஜமாத்து? அடுத்தது அமீருக்கு கட்டுப்படுவது, செவி சாய்ப்பது. அடுத்தது அமீருக்கு செவி சாய்ப்பது, அதாவது அமீர் சொல்கிறது முதல்ல காது கொடுத்து கேட்கறது. ரெண்டாவது, மூணாவது அமீருக்கு கட்டுப்படுவது. நாலாவது ஹிஜ்ரத் செய்வது. அல்லாஹ், ஐந்தாவது அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்வது. அந்த அஞ்சு விஷயம் நான் உங்களுக்கு உபதேசம் செய்கிறேன், வசியத் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. யார் ஒரு ஜான் ஜமாத்தை விட்டு விலகினாலும் திரும்பும் வரை இஸ்லாம் எனும் ஒப்பந்தத்தை தூக்கி எறிந்து விட்டார். ஜமாத்தை விட்டுட்டு நீங்கள் வெளியே போயிட்டீங்கன்னா நீங்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டீங்கன்னு அர்த்தம். இது எல்லா ஜமாத்தும் பேசும். தௌஹீத் ஜமாத் பேசும், தப்லீக் ஜமாத் பேசும், அவங்கவுங்க உறுப்பினர்கள் வெளியே போயிடக்கூடாதுன்னு பேசும். ஆனால் இது அவங்கள குறிக்காத, இது விளக்கம் வேறன்னு வச்சிங்க. யார் அறியாமை கால அழைப்பு விடுக்கிறாரோ அவர் நரகத்தின் ஜமாத்தில் இருப்பார். அவர் தொழுதாலும் சரி, நோன்பு வைத்தாலும் சரி என் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லம் சொல்கிறாங்க. ஏன்னா மக்கள் கேட்க, அவர் தொழுதாலும் சரி, நோன்பு வச்சாலும் சரி, அவர் முஸ்லீம்னு சொல்லிக்கிட்டாலும் சரி, அல்லாஹ் வைத்த முஸ்லீம் மூமின் அல்லாவின் அடிமை என்றே அழையுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது அந்த ஜமாத்துடைய டெஃபினேஷன் முதல்ல பார்த்துக்குவோம். ஜமாத்துடைய டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒன்றுபட்ட இஸ்லாமிய ஆட்சி இருக்கும்போது அதற்கு எதிராக ஒருத்தன் கிளர்ச்சி செய்து அவன் ஒரு குரூப் சேர்த்துனா அந்த குரூப்பில் யாரெல்லாம் போகிறீங்களோ அவங்க எல்லாமே இந்த ஹதீஸுக்குள்ளே குற்றவாளியாக வருவோம். இதில் யார் பண்ணால் இவங்கெல்லாம் குற்றவாளி அதெல்லாம் தெரியாது. இது உசூல், அவ்வளோதான். இதில் செஞ்சவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அவங்க அல்லாஹ்விடத்தில் நாளைக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவங்க. அப்போது ஒன்றுபட்ட ஒரு ஜமாத் இருந்தது, அந்த ஜமாத்து முஸ்லீம்கள் உடைச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அந்த ஜமாத்தை உடைச்சாங்க. அதுக்கு ரீசன் சொல்லப்பட்டது எல்லாமே என்ன, அதில் உண்மைத்தன்மை இருக்கா என்னங்கிறதுன்னு சொல்லலாம், பார்ப்போம். அப்போது அந்த இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது தவறுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அவர் அப்படி அழைப்பு, அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, ஜமாத்தை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க அறியாமை கால அழைப்பு விடுக்கக்கூடாது. அது என்ன அறியாமை கால அழைப்பு? குரூப் குரூப்பாக பேசுகிறேன், நான் இந்தியன், நான் பாகிஸ்தானி, நான் சைனீஸு, நான் தமிழன், நான் வந்து ஏசியன், நான் அரபியன், நான் கருப்பன், நான் வெள்ளையன். இதுதான் அறியாமை காலத்து அழைப்பு. அதுக்கு பதிலாக எப்படி கூப்பிடணும்? முஸ்லீமு, மூமீனு, இப்படி தான் கூப்பிடணும். அல்லாஹ்வுடைய அடிமைகளே, மூமீன்களே, முஸ்லீம்களே, இப்படி தான் கூப்பிடணும். மனிதர்களே, இப்படி தான். இவங்க என்ன கூப்பிட்றாங்க? இன்னைக்கு பிரிச்சோம்ல அறியாமை கால அழைப்பு. அரபுகள் எல்லாமே அரபு உலகத்தில் இருங்க, இந்தியர்கள் எல்லாமே இந்தியாவில் இருப்போம், பாகிஸ்தான்காரங்கள்லாம் பாகிஸ்தானில் இருப்போம், சைனாக்காரங்கள்லாம் நம்மலாம் ஒன்று, இது நம்மலாம் ஒன்றுன்னு எவன்லாம் கூப்பிட்டானோ இது எல்லாமே ஜாஹிலியத்தான அழைப்பு. நான் வந்து அல்லாஹ்வுடைய அடிமை, நான் ஒரு மனிதன், அவ்வளோதான். இதை தாண்டி வர எந்த லேபிளும் எனக்கு கிடையாது. அதை தாண்டி ஒரு லேபிள் இருக்குதுன்னா முஸ்லீம்னு சொல்லிக்கலாம், மூமினா அது கூட எனக்கு தெரியாது. நான் மூமினான்னு எனக்கு தெரியாது, நான் முஸ்லீம். ஆனால் அல்லாஹ்வுக்கு
அல்லாஹ்வை இறைவனாக ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லீம் நான் வந்து தொழுகை நிலைநாட்டுறேன், அவ்வளோதான் நான் முஸ்லீம். இதுக்கு மேலே எந்த சிறப்பும் எனக்கு கிடையாது, என் மொழியினால் எனக்கு சிறப்பு கிடையாது. இன்றைக்கி வந்து நிறைய அந்த மொழிக்கு பின்னாடி நிறைய வந்து ஒரு சர்ச்சை கிளம்பிட்டுருக்கு. நாம் மொழியால் தமிழர்கள், நாம் நம்முடைய அசல் அடையாளம் தமிழ்ங்கிறாங்க. அசல் அடையாளம் தமிழ் கிடையாது, அசல் அடையாளம் நாமல் மனிதர்கள், அவ்வளோதான். நாஸ் நாஸ் இதுதான், மனிதர்கள் அனைவரும் சமம். அவன் தமிழ் பேசினாலும் சரி, மலையாளம் பேசினாலும் சரி, சமஸ்கிருதம் பேசினாலும் சரி, அவன் பூநூல் போட்டாலும் சரி, தொப்பி போட்டாலும் சரி, அவன் எல்லாருமே சமம். எல்லாரிடத்திலும் அல்லாஹ்வுடைய அந்த ரூஹு ஊதப்பட்டிருக்கு. இப்போ இந்த அழைப்பு தான் நம்ம வந்து கொடுக்கணும். அறியாமை கலப்பு அழைப்பாக வந்து மற்ற விஷயம்லாம் ஆயிரும். அப்போ இறுதியாக வந்து இதுதான் வந்து இது வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப வலியுறுத்தி சொன்ன உபதேசங்களை வந்து இது எல்லாமே ஒரு பட்டியல் பார்த்தோம். அப்போ கடைசியாக ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இதோட இந்த கிளாஸ் வந்து முடிச்சுக்கலாம். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு படை வந்து அனுப்புகிறாங்க. அதை இறுதி டைமில் தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத்துக்கு சில நாட்கள் முன்னாடி நடக்கிற சம்பவம் இது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, உசாமா ரலியல்லாஹு அவங்க இருக்காங்க இல்லையா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வளர்ப்பு மகன் ஸைத் ரலியல்லாஹு, அவங்களுடைய மகன் உசாமா ரலியல்லாஹு, வளர்ப்பு பேரன் வச்சுக்கலாம். இவங்க ரொம்ப செல்லப்பில்லை. ஹசன் ஹுசேன் எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருப்பமானவங்களோ அந்த அளவுக்கு உசாமா ரலியல்லாஹு அவர்கள் விருப்பமானவர்கள். அந்த குரேஷி பெண்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி இந்த கையை வெட்டாதீங்க, அந்த உயர்ந்த குலத்தை சேர்ந்த பெண் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வரும்ல, அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரசூல்லாகிட்ட வந்து இந்த விஷயத்த பேசுகிறதுக்கு யாராவது செல்லமான ஆள் தான் போகணுங்கும்போது உசாமா ரலியல்லாஹு அவங்கள தான் அனுப்புவாங்க. அந்த அளவுக்கு ரசூல்லாவுக்கு நெருக்கமான ஒரு ஆள். அப்போ அவரை வந்து ரசூல்லா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த போருக்கு வந்து அனுப்புகிறாங்க, ரோமர்களுடன் வந்து தாக்குதலுக்கு வந்து அனுப்புகிறாங்க. இது வந்து மூணாவது தாக்குதல். முதல் தாக்குதல் வந்து தபுக் போரில் நடந்தது. அது காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபஸ்ட்டு அப்போ தான் கிரவுண்டில் வர்றாங்க, சீனுக்கு அப்போ தான் வர்றாங்க. அதாவது இந்த இவங்க இருந்தாங்க இல்லையா, மோத்தா யுத்தம், மோத்தா ஃபஸ்ட்டு போர் வந்து மோத்தா யுத்தம் நடந்தது. அந்த போர் அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அலியல்லாவுடைய அண்ணன் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஷஹீதாக்கப்படுற அந்த ஹதீஸ் இருக்கு இல்லையா, அந்த போரில் தான் வந்து ஃபஸ்ட்டு ரோமர்களுடன் வந்து ஒரு மோதல் வந்து நடக்குது. ரெண்டாவது வந்து பதிலுக்கு வந்து அவங்க படையெடுத்துட்டு வரும்போது என்ன பண்ணுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தபுக்கு போகிறாங்க. அப்போ அதில் தான் 30,000 பேர் கொண்ட மிகப்பெரிய ஒரு படையை கொண்டு போகிறாங்க. ஆப்போசிட்டில் வர்ற அந்த ஹெர்குலிஸ் மன்னர் என்ன பண்ணிடுறான், பயந்து அவன் வந்து போருக்கே வராமல் அவன் ஓடிடுறான், கிரவுண்டுக்கே வரலாம் ஓடிட்டான். அதுக்கப்புறம் மூணாவது ரசூல்லா என்ன பண்ணுறாங்க, அவன் ஓடினான்ல அதுக்கப்புறம் ரசூல்லா இல்லை, இவங்க வாலண்டியராக அனுப்புகிறாங்க. ரசூல்லா ஒரு படை அனுப்புகிறாங்க, அந்த படை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உசாமா ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த தலைமையில் இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அவங்களுடைய அந்த நிர்வாகத்தின் கீழே அந்த படை வந்து அடைக்கப்படுது, அனுப்பப்படுது. இது ஒரு சாம்ராஜ்யம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கைப்பற்றணுன்னா பல போர்கள் நடக்கும். ஏன்னா ஒரு போர்லெலாம் வந்து ஜெயிச்சிட முடியாது. மக்காவாசிகளோடய பாருங்கள் எத்தனை போர் நடந்துச்சு, பத்ரு, உஹத், கந்தக எல்லாம் தொடர்ச்சியாக நடந்து, அப்புறம் ஹுதைபியா, மக்கா வெற்றின்னு சொல்லிட்டு அவங்கள கைப்பற்றுறதுக்கே 10 வருஷம் ஆகிப்போச்சு. அதே மாதிரி இதுவும் ஒரு சைனா, அது போய் வந்து உமர் அலியானுடைய அந்த காலகட்டத்தில் தான் அந்த போர்களுடைய சங்கிலிகள் முடிந்து ரோமாபுரி வந்து உமர் அலியானுடைய கண்ட்ரோலில் வந்து வருது. இப்போ இந்த போரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்காங்கிற வந்த ஒரு பகுதிக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படையை வந்து அனுப்புகிறாங்க. அதில் வந்து 3,000 பேர் கொண்ட ஒரு படையாக அது போகிறாங்க. அதாவது மொத்தாக எப்படி ஃபஸ்ட்டு போனாங்களோ அதே மாதிரி ஒரு சின்ன படையை அனுப்புகிறாங்க. இதுதான் ரசூல்லா அனுப்பின கடைசி படை. இதுக்கப்புறம் ரசூல்லா ஒரு படையை வந்து அனுப்பலை. இந்த படையை நியமிக்கும் போதும் வந்து ஒரு சலசலப்பு வந்து ஏற்படுது. அதாவது ரசூல்லா வந்து பல உபதேசம் பண்ணுறாங்கல்ல, யார் அமீராக போட்டாலும் நீங்கள் கட்டுப்பட்டு நடக்கணும், கருப்பு நிற அடிமையாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி ரசூலா அவ்வளோ ட்ரைனிங் அது கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் முஸ்லீம்கள் மத்தியில் ஒரு சலசலப்பு ஏற்படுது. என்ன அப்படின்னா, உசாமா ரலியல்லாஹு அவர்களை அமீராக்குறாங்க இல்லையா, சின்ன வயசாக அவருக்கு, அவருக்கு கீழே பெரிய பெரிய சஹாபாக்கள் எல்லாமே போகிறாங்க. அப்போ இருக்கும்போது நீங்கள் உசாமாவை அமீராக்கியது குறித்து அதிருப்தி அடைகிறீர்களா அப்படின்னு சொல்லி ரசூலா வந்து கோபப்படுறாங்க. உசாமாவை நான் நியமிச்சிருக்கேன், நீங்கள் வந்து அதிருப்தி ஆகுறீங்க, வயசு காரணம் காட்டுறீங்க, இதற்கு முன் ஜைத் விஷயத்திலும் இப்படி தானே சொன்னீர்கள் அப்படிங்கிறாங்க. அப்போது வயசு காரணம் காட்டி உசாமா ரலியல்லாஹுவர்களை நீங்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க, ஆனால் ஜைத் ரலியல்லாஹு இவரை விட பெரியவர், வயசில் மூத்தவர், அவரை நியமிக்கும் போது நீங்கள் குறை சொன்னீங்களா இல்லையாங்கிறாங்க. ஏன்னா ஜைத் ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிமையாக இருந்து பிறகு மகனாக வளர்ப்பு மகனாக ஏற்கப்பட்டு பிறகு என்ன பண்ணாங்க, அந்த இதிலிருந்து வளர்ப்பு மகன் கிடையாது அப்படின்னு சொல்லி அவரை சுதந்திரமாக விட்டாங்க. ஆனால் குறைஷிகள் இடத்துல ஒரு முக்கியமான ஒரு இது இருக்குது, பழக்கம் இருக்குது.
என்ன பிரச்சனைனா, அடிமைகளை அவங்க மதிக்கவே மாட்டாங்க. அடிமைகளை அவங்க மதிக்கவே மாட்டாங்க. அடிமையாகி அவன் ரிலீஸ் ஆகிட்டா கூட அந்த கரை அப்படியே தான் இருக்கும். அதை வந்து போக மாட்டாங்க, அவ்வளோ சீக்கிரம் அவங்க வந்து போக மாட்டாங்க. ஆனால் இஸ்லாம் வந்தால் என்ன பண்ணுச்சு, அந்த அடிமைகள் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமும் அவங்களுக்கு கண்ணியம் கிடச்சது. அதே அபூபா உமா பிலால் ரலியல்லாஹு எடுத்துங்க, அடிமையாக இருந்து ரிலீஸ் ஆனவர், அவரை உமர் ரலியல்லாஹு எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா, என்னுடைய தலைவரே அப்படிம்பாங்க, தலைவரே அப்படிம்பாங்க. இது வந்து வரலாறு பார்க்காத ஒரு சாதனை. அப்போது முஹாஜிர்கள் அன்சாரிகள் பொறுத்த வரைக்கும் அடிமைகளாக இஸ்லாத்துக்கு அடிமைகளாக இருந்து இஸ்லாத்துக்கு வந்தவங்கள நல்ல விதமாக எடுத்துக்குவாங்க. ஆனால் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த மக்காவிலிருந்து புதுசாக இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட அந்த மக்கள் இருக்காங்க, அதாவது துலக்கான்னு சொன்னோம்ல, அதாவது இந்த மக்கா வெற்றியின் போது இந்த பொது மன்னிப்பு வழங்கப்பட்டவங்க, அதுக்கப்புறம் வந்து அந்த நாட்டுப்புற அரபிகள், இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சொன்னல குறைசிகள் மட்டும்தான் கட்டுப்படுவாங்கன்ட்டு. அப்போ குறைசிகளையும் யாருக்கு இவங்க கட்டுப்படுவாங்கன்னா, அடிமையாக இல்லாமல் சுதந்திரமாக இருக்கக்கூடிய மேல் ஜாதியில் இருக்கக்கூடிய, அதாவது பனு ஹாஷிமு பனு உமையா இந்த மாதிரியான மேல் மக்களுக்கு மட்டும்தான் இவங்க கட்டுப்படுவாங்க. ஆனால் இவர் யார் அப்படின்னா, இவர் வந்து உள்ளூர்வாசியே கிடையாது. ஏன்னா ஜைத் ரலியல்லாஹு அவர்கள் வந்து மக்காவாசியே கிடையாது, வெளியிலிருந்து தான் அவங்க வந்து அடிமையாக பிடிச்சு இங்கே வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கொண்டு வந்து விடப்படுறாங்க. அதற்கு அவருக்கு பிறந்தவர் தான் யார், உசாமா ரலியல்லாஹு அவர்கள். அப்போ இவங்க வந்து அடிமையாக இருந்து ஒரு அடிமையுடைய மகனாச்சே, இவருக்கு கீழே நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கும்போது தான் ரசூலுல்லாஹ் கோபம் வருது. இவங்க வயசு காரணம் சும்மா சொல்கிறீங்க, ஆனால் உங்கள் மனசில் வயசு பிரச்சனை கிடையாது. ஏன்னா வயசு தான் பிரச்சனையாக இருந்தால் ஜைத் ரலியல்லாஹு அவர்களை நியமிக்கும் போது நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. ஏன்னா அவரே நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணது எதுக்குன்னு எனக்கு தெரியும், உங்கள் வியாதி என்னன்னு எனக்கு தெரியுங்கிறாங்க. என்ன பிரச்சனைனா இதுதான் பிரச்சனை, அடிமையாக இருந்தவர் எப்படி நாம் இது பண்ண முடியும். இந்த மோதல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜைனப் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் கூட நடக்குது. ஏன்னா அடிமையாக இருந்து ரிலீஸ் ஆகி ரசூலுல்லாஹ் சொன்னதன் அடிப்படையில் தான் அவங்க கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணாலும் சந்தோஷமாக அவங்களுடைய திருமண வாழ்க்கை வந்து நடக்கலை, அது வந்து ஒரு புகச்சல்லையே தான் நடக்குது. அதுக்கப்புறம் தான் ரசூலுல்லாஹ் வந்து என்ன பண்ணுறாங்க, தலாக் விடப்பட்டு அது அல்லாவே வந்து நடுவில் உள்ள வந்து அது வந்து தலையிட்டு அல்லாஹ் என்ன பண்ணுறான், ரசூலுல்லாவையே வந்து ஜைனப் ரலியல்லாஹு அவர்களை வந்து கல்யாணம் பண்ண வைக்கிறான். அது தனி ஸ்டோரின்னு வச்சுங்க. இங்கே விஷயம் என்னென்னா, ரசூலுல்லாஹ் டெஸ்ட் பண்ணுறாங்க, நம்ம இவ்வளோ உபதேசம் பண்ணியிருக்கோம், யாரை அமீரா போட்டாலும் கட்டுப்பட சொல்லி சொல்லியிருக்கோம், ட்ரையல் பார்க்கலாம், இவரை வந்து நியமித்தா மாட்டிக்குவாங்க அப்படின்னு பார்த்தா இந்த நோய் இன்னும் போகல. அது தான் சொல்கிறேன் இல்லைங்க, பெரிய சஹாபாக்கள் இந்த நோயெல்லாம் கிடையாது. அபூபக்கர்லேயும் மன விருப்பத்தோடு இவங்க பின்னாடி போவாங்க, அன்சாரிகள் மன விருப்பத்தோடு போகிறாங்க. ஆனால் புதுசாக இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட மக்கள் ரசூலுல்லாஹ் என்னதான் பல உபதேசம் பண்ணாலும் பழைய விஷயங்கள் இன்னும் அப்படியே உள்ளத்தில் இருக்குது. அப்போ அதை ரசூலுல்லாஹ்வே இருந்து காட்டுறாங்க, பாருங்கள் நான் இவ்வளோ உபதேசம் பண்ணேன், பண்ணதுக்கப்புறமும் உங்களுடைய கெப்பாசிட்டி இவ்வளோ தான் இருக்குது, இந்த பிரச்சனையில் தான் நீங்கள் ஃபித்னா ஆக போகிறீங்க, பின்னாடி இதில் தான் மாட்ட போகிறீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் ப்ரூஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க, அனுப்புகிறாங்க. ஆனால் மாற்றலை, ஆள் வந்து மாற்றலை, மாறாக அதற்கு மிகவும் தகுதி வாய்ந்தவராகவே அவரும் இருந்தார், இவரும் இருக்கிறார், மேலும் அவர் எனக்கு மிகவும் விருப்பமானவராக இருந்தார். ஜைத் ரலியல்லாஹு அவர்கள் எனக்கு எவ்வளோ விருப்பம்னு உங்களுக்கு தெரியும், அதற்கு பின் இவர் எனக்கு மிகவும் விருப்பமானவராக இருக்கிறார், நான் இவரிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ளுமாறு உங்களுக்கு உபதேசம் செய்கிறேன், இவர் உங்களில் சிறந்தவர்களில் ஒருவர் ஆவார், உங்களில் நல்லவங்களில் இவரும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா புகாரியில் 4250 3730 புகாரிலேயே, அப்புறம் முஸ்லீமில் பார்த்தீங்கன்னா 2426 செய்தியாகவும் இந்த முஸ்லீமில் வந்து இது இருக்குது. இதை சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எக்ஸாம் வச்சாங்க, சஹாபாக்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் வரல. நல்ல பெரிய சஹாபாக்கள் மட்டுமே தான் கட்டுப்படுறாங்களே தவிர புதுசாக வந்தவங்க ஒரு அதிருப்தியிலே அப்படியே அது அந்த கூட்டம் வந்து போகுது. இது நானாக சொல்ல, பின்னாடி இவங்களுடைய அந்த நடவடிக்கை அப்படி இருந்துச்சு. பின்னாடி வந்து எதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு வந்து அறியாமை காலத்து கூப்பாடுன்னாங்களோ அதே அந்த கிளைகள் கோத்திரங்கள் அந்த பிரச்சனைகள் மறுபடியும் தலை தூக்கிச்சு. அது தப்பிச்சவர்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்த மிக பிரம்மாண்டமான ஏதாவது அந்தஸ்து இருக்கக்கூடிய அந்த சஹாபாக்கள் தான் தப்பிச்சாங்க. அப்போ இந்த படை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த படையுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துறாங்க, கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் அந்த ஊருடைய எல்லை வரைக்கும் கொண்டு போய் விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விடுறாங்க. இந்த படை அப்படி புறப்பட்டு அப்படி போகுது. இந்த படை போய் படை எப்பயுமே மெதுவாக தான் மூவ் ஆகும், சில கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் வரைக்கும் தான் இது ட்ராவல் பண்ணுது 3 நாளில்.
ஏன்னா படையும் போது அத்தனை படை பட்டாளம் அதெல்லாம் வச்சுக்கிட்டு ரெடி ஆகிட்டு அது கிளம்பி போகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அப்போ முதல்ல தலைவர் போய் 8 கிலோமீட்டர் தாண்டி ஒரு இடத்துல முகாம் போட்டுறது. போட்டவுடனே ஒவ்வொரு படையாக வந்து அந்த இடத்துல அசம்பிள் ஆகி 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 அந்த இடத்துல 3000 பேரும் அசம்பிள் ஆகிறாங்க. இதுக்கே எவ்வளோ டைம் ஆயிடுது? 3 நாட்கள் வந்து இதுக்கே ஆயிடுது. இந்த 3வது நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள்ங்கிற அந்த செய்தி வந்து அவங்களுக்கு கிடைக்குது. இந்த படை வந்து புறப்பட்டு போகல. இது வரைக்குமான செய்திகள் இது, இன்ஷால்லா அது போதும். அடுத்தக்கூடிய செய்தியை வந்து அடுத்தடுத்த பாகங்களில் இன்ஷால்லா நம்ம வந்து கொண்டு வருவோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.